ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ரொம்ப நாள் அப்சாண்ட் ஆயிட்டேன், மன்னிச்சிருக்கேன். ஏன்னா வழக்கமாக வந்து தம்பி வீடியோவில் வருவீங்க, இப்போ என்ன ஒன்றுமே காணும், உங்கள் திருமுகத்தையே காணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது எனக்கு நல்லா கேட்குது. என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம லேப்டாப் வந்து ஆஃபீஸில் கொடுத்த லேப்டாப்பா, அதில் அட்மின் டிபார்ட்மெண்ட்டில் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் அவனுக்கு ஏதோ பண்ணிட்டானுங்க. ஸோ அதனால் கேமரா வந்து ஒழுங்காக எடுக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ஆடியோலேயே நான் கொண்டு போக போகிறேன். வீடியோவில் இருந்தானாவது சர்க்கஸ்கார மாதிரி ஏதாவது கையை கட்டி வித்தை காட்டிகிட்டு இருப்பேன். இப்போ வெறும் ஆடியோ மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு தான் ஒரு வழி இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டச் பென், ஸ்க்ரீனில் எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எழுதுனோம்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். ஸோ இது வந்து நமக்கு வாங்கி கொடுத்தது வந்து நம்மளோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் தீபக் கர்க். ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ அவருக்கு கோட்டான கோட்டி நன்றிகள். அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி, சேனலுக்காக வேணும் அப்படின்னு. அவர் வாங்கிக்கோங்க அப்படி சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் கிளாஸ்லேருந்து வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ஸோ இப்போ தான் நானே இதில் எழுத பழகிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க, சரிங்களா? ஓகே. ஸோ பழைய வீடியோலலாம் வந்து சிஎன்என் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆர்என்என் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் இதே வீடியோவை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணேங்க. அப்போ வந்து இந்த டச் பென் வந்து அப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்னால் கரெக்டாக அதை எழுத முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப இதாக இருக்குது. கரெக்டாக இமேஜின் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கே பிடிக்கல, டெலிட் பண்ணிட்டேன். அதனால் இந்த வீடியோவில் ஏதாவது தடங்கல்கள் இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க, எல்லாம் வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் பற்றி பார்ப்போம். ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் சீக்வன்ஷியல் டேட்டா இருக்குதோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சீக்வன்ஷியல் டேட்டானா உங்களுக்கு வந்து சில டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டேட்டா, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெதர் டேட்டா, இந்த மாதிரி சீக்வன்ஷியல் டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்என்என் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ டெக்ஸ்ட் மாதிரி ஒரு சீக்வன்ஷியல் டேட்டாக்கு வந்து ஆர்என்என் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம், ஏன் யூஸ் பண்ணுங்கிறதையும் பார்ப்போம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ஒரு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வைங்களேன். ஸோ என்ன பண்ணுவோம், 2 சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ், 2 சென்டென்ஸ் நெகட்டிவ் எடுத்துக்கிறோம், சரிங்களா? இப்போ இந்த 2 சென்டென்ஸையும் வந்து நம்ம வந்து நம்பராக கவுண்ட் பண்ணுவோம். இதை வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே நம்ம நெட்ஒர்க்கு கொடுக்க முடியாது. ஸோ நெட்ஒர்க்கில் கொடுக்குறதுக்கு முன்னாடி அதை வந்து நீங்கள் நம்பராக கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ இதை எப்படி கொடுக்குறது அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம நம்பராக மாற்றணும். இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் இருக்குன்னு வைங்களேன், அதாவது டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில கேட்டகரி இருக்கும், ஜெண்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், மேலு ஃபீமேலு டிரான்ஸ்ஜெண்டர் அது மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குன்னு வைங்களேன், மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர்னு. இது வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து எப்படி நீங்கள் நம்பராக மாற்றிங்கன்னா, 1 ஹாட் என்கோடிங்னு சொல்லி ஒரு இது இருக்குது. 1 ஹாட் என்கோடிங்கில் என்ன பண்ணுவீங்கன்னா, மேல் வந்து 001, ஃபீமேல் வந்து 010, டிரான்ஸ்ஜெண்டர் வந்து 100. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து மேல் ப்ராப்பர்ட்டி, இது வந்து ஃபீமேல் ப்ராப்பர்ட்டி, இது வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ப்ராப்பர்ட்டி. அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் ஆனில் இருக்கும், மீதி எல்லா ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்னன்னா 1 ஹாட் என்கோடிங்னு பேர், சரிங்களா? இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கு கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இப்போ ஒரு நியூரல் நெட்வொர்க்கில் நீங்கள் கொடுக்குறதுக்கு பதிலாக கொடுக்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த எல்லா சென்டென்ஸோட வேர்ட்ஸையும் வந்து நீங்கள் வந்து ஒரு வெக்டாராக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணி அந்த சிங்கிள் வெக்டாராக நீங்கள் இங்கே கொடுக்கணும், சரிங்களா? ஓகே. அதுக்கு வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், என்எல்பி அல்லது இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவலில் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான மெத்தட் தான் என்னென்னா டிஎஃப்ஐடிஎஃப் அல்லது ஜஸ்ட் வெக்டர் ஸ்பேஸ் மாடலில் உங்களுக்கு பைனரி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ சொல்யூஷன் ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்கள் சென்டென்ஸ் வந்து நீங்கள் வந்து வெக்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் வேர்ட்ஸ்னு பேர். பேக் ஆஃப் வேர்ட்ஸ்னால் ஒரு பேகு, அந்த பேக்கில் வந்து நிறைய வேர்டு இருக்கும். வேர்டெல்லாம் என்ன வேர்டுனா டிக்ஷனரியில் இருக்க வேர்ட்ஸ், சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த மொத்த சென்டென்ஸ் 4 சென்டென்ஸையும் எடுத்துகிட்டு அதில் இருக்க யூனிக் வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் இங்கே எடுக்கிறீங்க, சரிங்களா? அந்த யூனிக் வேர்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இதெல்லாம் பண்ணிடுறீங்க, பேசிக் ப்ரீ ப்ராசஸிங்லாம் பண்ணிடுறீங்க. அந்த அப்பர் கேஸ் எல்லாத்தையும் வந்து லோவர் கேஸாக மாற்றிடுறீங்க. அப்புறம் ஸ்டெம்மிங், லெமடைசேஷன், இந்த மெத்தட்லாம் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேக் ஆஃப் வேர்ட்ஸாக மாற்றிக்கிறீங்க. இது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் 1, டாக்குமெண்ட் 2, டாக்குமெண்ட் 3, டாக்குமெண்ட் 4. இதுதான் 1, 2, 3, 4, சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, டாக்குமெண்ட் 1 ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் என்னென்ன வேர்ட் இருக்குன்னு பார்க்குறீங்க. ஐ இருக்குது, லைக் இருக்குது, ஓகே இருக்குது, திஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து 1 1 போட்டுக்கிறீங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பைனரி மேட்ரிக்ஸ், இதில் வேல்யூ வந்து 0 ஓவர் 1 தான் இருக்கும், ஓகேங்களா? இதுக்கு பேர் பேக் ஆஃப் வேர்ட்ஸு. இப்போ வந்து என்எல்பியில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஎஃப்ஐடிஎஃப்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டிஎஃப்ஐடிஎஃப்.
டிஎஃப்ங்கிறது டேர்ம் ஃப்ரீக்வன்சி, ஐடிஎஃப்ங்கிறது இன்வர்ஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி. இப்போ இங்கே ஒன்று போகிறதுக்கு பதிலாக இந்த ஐ வந்து வேர்டு வந்து ஐ இருக்குல்ல, இது வந்து ஒரு ரெண்டு டைம் வருதுன்னு வைங்களேன். ஐ லைக் திஸ் ஃபோன், ஐ லைக் இட் வெரி மச் அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதுறாங்கன்னு வைங்களேன். அப்போ இங்கே ஒன்றுக்கு பதிலாக அது வந்து ரெண்டு வரும், அது வந்து டேர்ம் ஃப்ரீக்வன்சி எத்தனை டைம் வருதுங்கிற மாதிரி சரிங்களா. இன்வர்ஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சிங்கிறது இந்த ஒரு வேர்டு இருக்குன்னு வைங்களேன், இந்த வேர்டு வந்து இந்த சென்டென்ஸில் ஒரு டைம் வருது, மற்ற சென்டென்ஸில் எத்தனை டைம் வருதுங்கிறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போ என்ன ஆகுன்னா இந்த இஸ்ஸு திஸ்ஸு இந்த மாதிரி ரொம்ப காமனாக இருக்க வேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டாக்குமெண்ட்லேயும் நிறையா வரும், மற்ற டாக்குமெண்ட்ஸ்லேயும் நிறையா வரும். ஸோ அது வந்து நம்ம இன்வர்ஸ் எடுத்துக்கிறோம். இன்வர்ஸ் எடுத்திங்கன்னா மற்ற டாக்குமெண்ட்டில் ரேராக வர வேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான வேர்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம் சரிங்களா. இப்போ வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்துருச்சுங்க. இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸு அப்புறம் எம் நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸு இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் சரிங்களா. இப்போ இந்த மேட்ரிக்ஸில் இருக்க வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து நம்ம நியூரல் நெட்வொர்க்கு கொடுக்கணும். ரெகுலர் நியூரல் நெட்வொர்க்கு எப்படி கொடுக்கறது? இப்படி கொடுக்கலாம் சரிங்களா. இப்படி கொடுக்கும்போது இந்த நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்னன்னா இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் தான் இங்கே நம்பர் ஆஃப் நோட்ஸ். இப்படி கொடுத்து நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து ஒரு த்ரீ நோட்ஸு, அப்புறம் ஒரு செகண்ட் லேயரில் த்ரீ நோட்ஸு, லாஸ்ட் லேயரில் ஒன் நோட் ஆட் பண்ணி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்ங்கிறது மாதிரி நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுறீங்க சரிங்களா. இப்போ இங்கே வந்து வேல்யூ வந்து ஜீரோ டு ஒன் வரும் சரிங்களா. இப்போ ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்மாய்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். இது வந்து அப்ளையிங் ரெகுலர் ஏஎன்என். ஏஎன்என்னா ஜஸ்ட் டென்ஸ் நெட்ஒர்க் ஓகேங்களா. இந்த மாதிரி மெத்தட் அப்ளை பண்ணுறது வந்து நல்ல மெத்தடா அப்படின்னா இல்லை, இதில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைங்கிறத பார்க்கலாம். இப்போ போன வீடியோ போன ஸ்லைடில் என்ன பார்த்தோம்னா எப்படி கன்வெர்ட் பண்ணி போடுறதுங்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ இந்த சாம்பிளுக்கு இந்த ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்களேன். திஸ் ஃபோன் இஸ் நவ் குட் அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸு, நோ திஸ் ஃபோன் இஸ் குட்ங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸு. இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம வந்து பேக் ஆஃப் வேர்ட்ஸாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆயிரும் சரிங்களா. ரெண்டு சென்டென்ஸ்லையும் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து காமன் வேர்ட்ஸ் தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் பார்க்கும்போது இது ரெண்டுக்குமே என்ன பண்ணுன்னா ஒன்று இது வந்து நெகட்டிவ்னு சொல்லும், இல்லை இது வந்து பாசிட்டிவ்ங்கிற மாதிரி சொல்லும் சரிங்களா. அவுட்புட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது, ஏன்னா இந்த ரெண்டு ஃபீச்சருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இந்த பேக் ஆஃப் வேர்ட்ஸோட ட்ராபேக் என்னென்னா உங்கள் மாடல் இருக்குல்ல அந்த பேக் ஆஃப் வேர்ட்ஸ் மாடல், அது என்ன பண்ணுதுன்னா இட் டசன்ட் கன்சிடர் த ஸ்பேஷியல் பொசிஷன் ஆஃப் த வேர்ட்ஸ். அதாவது இந்த நோங்கிற வேர்டு நடுவில் வருதா அல்லது ஃபஸ்ட் வருதாங்கிறது நமக்கு தெரியல சரிங்களா. இப்போ இந்த டெம்போரல் ப்ராப்பர்ட்டி இருக்கு பார்த்தீங்களா, இந்த டெம்போ டெம்போங்கிறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப் டூ என் வருது பார்த்தீங்களா. இந்த டெம்போரல் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸ் மல்டி ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு போயிடுது. அதுதான் உங்களுக்கு பேக் ஆஃப் வேர்ட்ஸோட பெரிய ட்ராபேக்கு. இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷனை வச்சு நீங்கள் வந்து ஒரு நெட்ஒர்க் டென்ஸ் நெட்ஒர்க் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அதில் என்ன ஆகும்னா அந்த ஸ்பேஷியல் ப்ராப்பர்ட்டி இல்லாதனால உங்களுக்கு வந்து மாடல் வந்து சுத்தமாக ஒழுங்காக ஒர்க் ஆகாது. இப்போ இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் ரெகனேஷன் பண்ணீங்கல்ல, நீங்கள் டிஜிட் ரெகனேஷன், அப்போ வந்து நம்ம ஒரு இமேஜ் வந்து டிஜிட் ஃபோர் ஃபைவ் இதை வந்து நம்ம வந்து ஃப்ளாட்டன் பண்ணோம் பார்த்தீங்களா 784ஆ, கிட்டத்தட்ட நீங்கள் 784ஆ பண்ணும்போது உங்களுக்கு என்ன எஃபெக்ட் இருந்துச்சு, உங்களோட ஸ்பேஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல இந்த பிக்சல்ஸ் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது இந்த மாதிரி ஸ்பேஷியல் ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம வந்து ஃபுல்லாக லூஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா நம்ம இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணுறதுனால. ஸோ அதே மாதிரி ஒரு சென்டென்ஸில் இருக்க டெம்பரல் ப்ராப்பர்ட்டி சீக்வன்ஸ் ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு டோட்டலாக டேமேஜ் ஆகிடும் சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணீங்கன்னா. ஸோ அப்போ என்ன கன்க்ளூஷன் வருதுன்னா உங்கள் சீக்வன்ஸ் இருக்குல்ல சீக்வன்ஷியல் டேட்டா, இப்படி போகிற சீக்வன்ஷியல் டேட்டாவை நீங்கள் சீக்வன்ஸாகவே நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ப்ளஸ் ஈச் அண்ட் எவ்ரி இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேர்ட் பை வேர்டாக தான் நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணணும் சரிங்களா. ஓகே, ஸோ அதுதான் வந்து உங்களோட ரெகுலர் நியூரல் நெட்ஒர்க்கோட ட்ராபேக்கு சீக்வன்ஷியல் டேட்டா பண்ணுறதுக்கு சரிங்களா. ஓகே, மொபைல் வேறு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் கிடைக்குது. ஓகே, சைலண்டில் போட்டாச்சுங்க. ஓகே, அப்புறம் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சீக்வன்ஷியல் டேட்டா வந்து எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ இங்கே ஒரு சென்டென்ஸ் இருக்குது, இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். ஐ வென்ட் டு ஃப்ரான்ஸ் லாஸ்ட் இயர், தேர் வாஸ் அ தேர் த ஸ்பீக் ப்ளீஸ் ஸ்பீக் த டேஷ் லாங்குவேஜ். இங்கே என்ன வரும் உங்களுக்கு அப்படின்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வரும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல என்ன வேர்டு வருங்கிற ஒரு இன்ட்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ரான்ஸுங்கிற ஒரு கீவேர்டு வருது சரிங்களா. இந்த கீவேர்டு வர்றதுனால தான் உங்களுக்கு இந்த கான்டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ரிலேட் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ ஜென்ரலாக இப்போ இந்த எல்லா சென்டென்ஸையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு வேர்டையும் நீங்கள் வந்து
கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த வேர்டு வந்து நீங்கள் கெஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து சீக்வன்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வேர்டு கெஸ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல ஒரு சென்டென்ஸ் என்னென்னா, ஒரு சென்டென்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அல்பபெட்டிக்கலாக, ஃபுட் ஐ இஸ் இட் லைக் தாய் ஸோ அப்படிங்கிற மாதிரி. ஒரிஜினல் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஐ லைக் தாய் ஃபுட் ஸோ இட் இஸ் ஸோ டேஷ். ஸோ ஐ லைக் தாய் ஃபுட் இட் வாஸ் ஸோ என்னது டேஸ்டி, டேஸ்டாக இருந்ததுங்கிறது, சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு சென்டென்ஸை நீங்கள் வந்து ஒரு வேர்டு ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சீக்வன்ஸாக இருந்ததுனால தான் உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஜம்பில் இருந்துச்சுன்னா பண்ண முடியாது. ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் பண்ண வரோம்னா, சீக்வன்ஸ் மேட்டர்ஸ். அப்படின்னா எந்தெந்த டேட்டாலாம் உங்களுக்கு சீக்வன்ஷியல் டேட்டா, டெக்ஸ்ட் டேட்டா, ஆடியோ டேட்டா, வீடியோ டேட்டா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா டைம் சீரீஸ் டேட்டா, ஸ்டாக் டேட்டா, வெதர் டேட்டா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்வன்ஷியல் டேட்டா. ஸோ நேற்று வெதர் மாதிரி தான் உங்களுக்கு இன்றைக்கி வெதரும் இருக்கும், சரிங்களா? ஸோ அதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வேணும், உங்களுக்கு அதுவும் சீக்வன்ஸாக வேணும். ஓகே, இந்த சீக்வன்ஷியல் டேட்டாவை உங்களோட ரெகுலர் நியூரல் நெட்வொர்க்கால் சால்வ் பண்ண முடியாது, ஓகேங்களா? டென்ஸ் நெட்வொர்க்கால் சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா ஃப்ளாட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் மொத்தமாக காலி ஆயிடும், ஓகேங்களா? ஓகே, ஸோ வேறு எங்கெல்லாம் உங்களுக்கு சீக்வன்ஷியல் டேட்டா யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸ்டாக் ப்ரைஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு, டெம்பரேச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு, அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்டாக் ப்ரைஸோட வேல்யூ தான் இன்னைக்கு இருக்கும் கிட்டத்தட்ட. அதே மாதிரி டூ டேஸ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் இப்படி சீக்வன்ஷியல் டேட்டா இப்படி 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 சீக்வன்ஸாக போகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சீக்வன்ஷியல் டேட்டா வருதோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சீக்வன்ஷியல் பேஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும், சரிங்களா? இது வந்து டைம் டி, இது வந்து வேல்யூ, சரிங்களா? ஓகே, ஸோ மற்ற எந்த இடத்துலலாம் இந்த சீக்வன்ஷியல் டேட்டா வருதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீச் ரெகனிஷன், ஆடியோ சிக்னலை சீக்வன்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. ஆடியோ சிக்னலை எப்படி நீங்கள் சீக்வன்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க, ஆடியோலேருந்து இந்த மெல் ஃப்ரீக்வன்சி கோஎஃபிஷியன்ட் அல்லது ஷார்ட் டேர்ம் ஃபியூரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீக்வன்சி எடுத்துகிட்டு அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நீங்கள் வந்து லேபிளாக கன்வெர்ட் பண்ணும். லேபிள்ங்கிறது இப்போ நீங்கள் சிரிகிட்ட சொல்கிறீங்களே, ஹாய் சிரி, வாட் இஸ் அ டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிரி வந்து ஆன்சர் சொல்லும். ஸோ அதுதான் வந்து சீக்வன்ஷியல் டேட்டா, ஆடியோ சிக்னல், சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஜென்ரேஷன் சொல்லி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மியூசிக் ஜென்ரேஷனில் ஒரு ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் இருக்குன்னு வைங்களேன், அந்த நெட்வொர்க்கில் வந்து நம்ம வந்து சொல்லலாம், நீ வந்து ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணு அல்லது ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, ஜஸ்ட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டோம், அதுவே வந்து உங்களுக்கு மாடல் வந்து அதுவே டேட்டா கிரியேட் பண்ணும், அல்லது அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நீட் வேர்டு கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிரியேட் பண்ணும். இப்போ நீங்கள் ஐன்னு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஐயில் ஸ்டார்ட் பண்ணி அந்த மாடல் வந்து அதுவே ஒரு சென்டென்ஸ் சொல்லும். ஸோ டேட்டா ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியல் டேட்டா தான் தேவைப்படும், ப்ளஸ்ஸு உங்களோட ஆர்என்என் தேவைப்படும், சரிங்களா? அதே மாதிரி சென்டிமெண்ட் கிளாசிஃபிகேஷன், சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும், அவுட்புட் வந்து சிங்கிள் அவுட்புட், அதாவது ஐ லைக் திஸ் ஃபோன் வெரி மச் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்கிறீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ் அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லுவீங்க, சரிங்களா? ஸோ அப்போ வந்து இன்புட் வந்து ஒரு சீக்வன்ஸ், அவுட்புட் வந்து சிங்கிள் லேபிள், சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷின் டிரான்ஸ்லேஷன், எனக்கு இங்கே டெல்லியில் வந்து இங்கிலீஷ் தெரியாதுங்க, சாரி ஹிந்தி தெரியாதுங்க, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுவேன். ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட்டில் வந்து நம்ம இங்கிலீஷில் ஒரு அஞ்சு வேர்ட் சொன்னோம்னா உங்களுக்கு ஹிந்தியில் வந்து ஒரு ஆறு வேர்டு ஏழு வேர்டாக கன்வெர்ட் பண்ணி சொல்லும். ஸோ அப்போ இன்புட் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ், அவுட்புட்டு சீக்வன்ஸு, சரிங்களா? இந்த ரெண்டு லென்த்து வந்து சேமாக இருக்காதுங்க, ரெண்டு லென்த்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சரிங்களா? அப்புறம் ஆக்டிவிட்டி ரெகனிஷன், ஆக்டிவிட்டி ரெகனிஷனில் என்ன பண்ண போகிறோம்னா இன்புட் வந்து வீடியோ ஃப்ரேம் சீக்வன்ஸு, அதாவது ஃப்ரேம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே ஒரு வீடியோவில் இருக்க எல்லா ஃப்ரேம்ஸையும் கொடுக்க போகிறோம். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் அவுட்புட்டு, அந்த சீனில் வந்து வீடியோவில் வந்து என்ன ஆக்டிவிட்டி போகுதுங்கிற மாதிரி சொல்லுவோம், யாராவது டான்ஸ் ஆடுறாங்களா அல்லது ஃபண்டர் நடக்குதா அந்த மாதிரி, சரிங்களா? இப்போ டிஎன்ஏ ஆர்என்ஏ சீக்வன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சப்சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சப்சீக்வன்ஸ்னால் மொத்த சீக்வன்ஸையும் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு அதில் ஒரு பார்ட்டு, ஒரு 10,000 டோக்கன்ஸ் மட்டும் நடுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அது ஒரு ப்ராப்ளம். அப்புறம் நேம் டென்டிட்டி ரெகனிஷன், நேம் டென்டிட்டி ரெகனிஷன்ங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு சென்டென்ஸில் இருக்க நேம் டென்டிட்டிஸ் மட்டும், அதாவது ஆளுங்களோட பேர், லொக்கேஷனு, டைமிங்கு இதெல்லாம் சொல்கிறது தான் வந்து நேம் டென்டிட்டிஸ். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த சென்டென்ஸில் இருக்க ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸை மட்டும் நம்ம வந்து அவுட்லைன் பண்ணோம், சரிங்களா? இப்போ இந்த நம்ம சைடில் பார்க்குற எல்லா அப்ளிகேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ சம்மரைஸ் நான் பண்ணிடுறேன், அதாவது டேட்டா டைப் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒன்று நியூமரிக்கல் டேட்டாவாக இருக்கலாம், ஸோ ஸ்டாக் டேட்டா மாதிரி, அல்லது ஒரு ஆடியோ டேட்டாவாக இருக்கலாம், அப்போ வந்து நீங்கள் ஃப்ரீக்வன்சியாக கன்வெர்ட் பண்ணுவோம், அல்லது ஒரு டெக்ஸ்ட் டேட்டாவாக இருக்கலாம், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணுவோம், அல்லது ஒரு வீடியோ டேட்டாவாக கூட இருக்கலாம். அப்போ வீடியோ டேட்டாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து
இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து ஒரு இதாக எடுத்துக்கணும் சரிங்களா, ஒரு இன்புட்டாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த டேட்டா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்புறம் லென்த்தும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும், அவுட்புட் வந்து லேபிளாக இருக்கும் சீக்வன்ஸை கிளாஸிஃபை பண்ணுறது. சில நேரம் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து சிங்கிள் லேபிளாக இருக்கும், அவுட்புட் வந்து சீக்வன்ஸாக இருக்கும் இப்போ இங்கே பார்த்த மாதிரி சரிங்களா. சில நேரம் ரெண்டுமே சீக்வன்ஸாக இருக்கும் டிரான்ஸ்லேஷன் மாதிரி, அல்லது சாட் பாட், நீங்கள் ஒரு கொஷின் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஆன்சர் கொடுக்கும். டெக்ஸ்ட் சம்மரைசேஷன், நீங்கள் ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதை சம்மரி பண்ணி ஒன் லைனில் சொல்லும் சரிங்களா. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த ஓகே, ஸோ சீக்வன்ஷியல் டேட்டாலாம் உங்களுக்கு அதுதாங்க பெரிய சேலஞ்சு. உங்களுக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் இன்புட்டு அல்லது அவுட்புட் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு ப்ரீடிஃபைன்டு கிடையாது, அது என்ன நம்பராக வேணாலும் இருக்கலாம் சரிங்களா. இப்படி இன்புட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களோட ரெகுலர் டென்ஸ் நெட்ஒர்க் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாது ஓகேங்களா. அதுதான் கன்க்ளூஷன். ஓகே ஓகே, இப்போ நம்ம டெக்ஸ்ட் இருக்குன்னு வைங்களேன், அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு மொத்த டெக்ஸ்ட்டையும் நம்ம வந்து ஒரு வெக்டாராக கன்வெர்ட் பண்ணுறோம்னு வைங்களேன், டிஎஃப் ஐடிஎஃபாக. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேஷியல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே, சாரி டெம்போரல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே லூஸ் ஆகிடுது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வேர்டையும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம ப்ராசஸ் பண்ணோம் அப் டு சம் ஃபியூ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் சரிங்களா. ஸோ சீக்வன்ஷியல் டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாம்பிள் எக்ஸில் இருக்கிற எல்லா டோக்கனையும் நீங்கள் எடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணும் சரிங்களா. ஸோ அதுக்கான நோட்டேஷன் தான் இது சரிங்களா. எக்ஸ் ஆஃப் ஆங்கிள் ப்ராக்கெட் ஒன்றுனா ஃபர்ஸ்ட் டோக்கன் ஆஃப் த எக்ஸ் சாம்பிள், இது வந்து செகண்ட் டோக்கன், தேர்ட் டோக்கன் ஓகே, ஆங்கிள் ப்ராக்கெட் இது வேறு சரிங்களா, இப்படி இருக்கும் ஆங்கிளில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பது டோக்கன் இருக்குது, இங்கே வந்து இன்புட் ஒன்பது டோக்கன் சரிங்களா. இது வந்து லென்த் ஆஃப் த சென்டென்ஸு இன்புட்டு ஓகேங்களா. இப்போ இதுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா நேம்டு என்டிட்டி ரெகனேஷன் பண்ணுறோம். நேம்டு என்டிட்டி ரெகனேஷன்ங்கிறது ரொம்ப ஃபேமஸான ப்ராப்ளம்ங்க, என்இஆர்னு சொல்லுவாங்க. என்இஆர்னா நேம்டு என்டிட்டிஸ், அதாவது பீப்புளோட பேர், பீப்புள், பிளேசஸ், அப்புறம் லொக்கேஷன், டைமிங் சரிங்களா. இதுதான் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை கண்டுபிடிச்சி என்னவா பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா. இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டில் இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்களேன், இந்த நேம்டு என்டிட்டிஸ் மட்டும் எடுத்தீங்கனாலே போதும், அதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். அப்புறம் நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அப்போ அந்த ராமா ராவணா இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து டிரான்ஸ்லேஷன் எதுவுமே கிடையாது, நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இது வந்து நீங்கள் வந்து டிக்ஷனரியில் உங்களுக்கு இருக்காது, நீங்கள் வச்சிருக்க டிக்ஷனரி இருக்குல்ல அந்த இங்கிலீஷ் டிக்ஷனரியில் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்காது மோஸ்ட்லி சரிங்களா. டைமிங்கை தவிர இது எல்லாமே இருக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஸ்பெஷலாக ப்ராசஸ் பண்ணணும், அதுக்காக தான் வந்து நேம்டு என்டிட்டிஸ் வந்து நம்ம தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இதுக்கான அப்ளிகேஷன்லாம் நிறையா இருக்குது சரிங்களா. ஓகே சரி, இப்போ இன்புட்டில் வந்து ஒம்பது சீக்வன்ஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ராமாங்கிறது நேம் என்டிட்டி, கன்கர்டுங்கிறது ஜஸ்ட் வெர்பு, ராமனாங்கிறதும் நேம் என்டிட்டி. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒன்று, மீதி எல்லாமே ஜீரோ சரிங்களா. இப்போ வந்து இதுதான் வந்து உங்களோட ஒய் டார்கெட், நீங்கள் ப்ரிடிக் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸை இன்புட்டாக கொடுத்தோம்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி வரணும் சரியா. ஓகே இப்போ இங்கே லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இருக்குது. ஸோ நேம் என்டிட்டி ரெகனேஷனுங்கிறதுனால உங்களுக்கு இன்புட் லென்த்தும் அவுட்புட் லென்த்தும் கிட்டத்தட்ட சேமாக இருக்குங்க, ரெண்டு ஒன்றா இருக்குது சரிங்களா. இப்போ சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், இப்போ வந்து ஐ லைக் திஸ் ஃபோன் அலாட் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அவுட்புட் ஒய் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு லேபிளாக இருக்கும், ஜீரோ ஒரு ஒன்னாக இருக்கும் சரிங்களா. ஸோ அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த லென்த் வந்து உங்களுக்கு மாறும், இந்த லென்த் நைனா, இன்புட் வந்து நைனா அல்லது அவுட்புட் நைனாங்கிறது உங்களுக்கு மாறும் சரிங்களா. பட் என்ன நோட்டேஷன்னா ஒரு சென்டென்ஸை டோக்கன்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த டோக்கன்ஸை தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். டோக்கன்ஸுங்கிறது ராமா ராவணா கன்கர்டு இன்ஸ்டாலு அதையும் சீக்வன்ஸாக ப்ராசஸ் பண்ணும் சரிங்களா. ஓகே இப்போ ஒரு வேர்டை வந்து எப்படிப்பா நம்பராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் ஹாட் என்கோடிங். இந்த ஒன் ஹாட் என்கோடிங் பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து டென்ஸ் நியூரல் நெட்ஒர்க்கில் பார்த்தோம், அதாவது அவுட்புட் ஒய் இருக்குது பார்த்தீங்களா, ஒன் டூ த்ரீ ஃபோர் அப் டு நைனு, அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், ஜீரோ 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 ஒன் இது வந்து நைனுக்கு கொடுத்தோம், ஜீரோ பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ 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 அப் டு நைன், ஒன்று பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் ஜீரோ 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 ஜீரோ, டூ பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ 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 சரிங்களா. இந்த டென் லேபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வெக்டர் வந்து டென் சைஸில் இருக்கும், இது பேர் வந்து ஒன் நாட் என்கோடிங். ஸோ இதே ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்துக்க போகிறோம், இங்கிலீஷ் டிக்ஷனரியில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அழகாக இது பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ இருக்கிற மொத்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000 சரிங்களா, 10,000 வேர்ட்ஸ் இருக்குது, ஏ கண்கர்டு எல்லாமே வருது சரிங்களா. ஸோ இது எல்லாமே யூனிக் வேர்ட்ஸு. அப்புறம் என்ன பண்ண போறீங்க, இப்போ சப்போஸ் ராமா இந்த வேர்டு வந்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும், ஒரு வெக்டாராக ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா ராமா எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க, 7689 இதுதான் வந்து அந்த இண்டெக்ஸு.
அந்த பொசிஷனில் வந்து நீங்கள் ஒன்று போட போகிறீங்க, மீதி எல்லா இடத்துலையும் ஜீரோ போட போகிறீங்க, சரிங்களா? இந்த இடம்லாம் ஜீரோ. ஸோ இதுக்கு பேர் தான் ஒன் நாட் என்கோடிங். இப்போ ராவணாங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா இந்த 7900 இருக்குல்ல அந்த இண்டெக்ஸில் ஒன்று போட போகிறீங்க, மீதி எல்லா இடத்துலையும் ஜீரோ போட போகிறீங்க, சரிங்களா? இதுக்கு பேர் வந்து ஒன் நாட் என்கோடிங். ஏன்னா ஒரு இடம் வந்து ஹாட்டாக இருக்குது, சூடாக இருக்குது, ஹாட்னா ஒன்று, மற்ற இடம்லாம் கோல்டு, ஜீரோவாக இருக்குது, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒன் நாட் என்கோடிங். ஸோ ஒவ்வொரு வேர்டையும் நீங்கள் வந்து இந்த ஒன் நாட் என்கோடிங்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி 10,000 டைமென்ஷனல் வெக்டார், ஓகே, இந்த வெக்டாரோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 10,000 டைமென்ஷன், 10K, ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு வேர்டாக ப்ராசஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நிறைய டிராபேக் இருக்குங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 10,000 வேர்டுங்கிறது சின்னது கிடையாது, பெரிய நம்பர் தான். சப்போஸ் இந்த 10,000 பதிலாக உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் வந்து என்ன மச்சான் 10,000லாம் யூஸ் பண்ணுறக்க, பத்தாவது மச்சான் இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு ஒரு நல்ல ஓல்டு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியாக கொண்டு வர்றாரு, நல்லா பெரிய குரான் பைபிள் சைஸுக்கு, நல்ல பெரிய பகவத்கீதா சைஸுக்கு நல்ல ஒரு பெரிய இது கொண்டு வர்றாரு. ஒரு 10,00,000 வேர்டு இருக்குன்னு வைங்களேன். ஸோ அந்த 10,00,000 வேர்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,000,000 வேர்ட்ஸு இருக்கிற வேர்ட்ஸு, ஓகே, அந்த டிக்ஷனரி. அப்போ என்ன ஆகும், உங்களோட ஒன் ஹார்ட் வெக்டாரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1,000,000 ஆயிரும், சரிங்களா? ஈவந்தோ அது வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்னாக இருந்தாலும் 1,000,000 ஆயிரும். இப்போ நல்லா நினச்சி பாருங்க, ஒரு நெட்ஒர்க் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, இன்புட்டோட சைஸ் 1,000,000 வைங்களேன், உள்ளுக்குள்ள போடுற ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயரில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10 நோடு போடுங்க, நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000,000 ஆயிரும், சரிங்களா? இது வந்து ரொம்ப பெருசு, சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டிராபேக்கு ஒன் நாட் வெக்டாரு. பட் இருந்தாலும் வந்து டைம் பீயிங் நமக்கு இதுதான் சொல்யூஷனுங்க, இதை விட்டால் நமக்கு இப்போதைக்கு வேறு வழி இல்லை. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். இதுக்கு வந்து சொல்யூஷன் ஒன்று இருக்குது ஆர்என்என்ல, அதுக்கு பேர் வந்து எம்படிங்னு சொல்லி பேர், வேர்ட் எம்படிங்னு சொல்லி. ஸோ அதை பற்றி ஃபியூச்சரில் மற்ற வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு இதுதாங்க சொல்யூஷன். அப்புறம் இதோட இன்னொரு ஒரு டிராபேக் என்னன்னு வைங்களேன், சப்போஸ் ரெண்டு வேர்டு இருக்குது, ரொம்ப ரிலேட்டடான வேர்டு, ஆப்பிளு ஆரஞ்சு, சரிங்களா? ரெண்டு வேர்டு இருக்குது. இப்போ இந்த ரெண்டு வேருக்கும் நீங்கள் சிமிலாரிட்டி கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன், எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரெண்டோட ஒன் நாட் வெக்டாரையும் எடுத்து நீங்கள் வந்து அதுக்கு சிமிலாரிட்டி கண்டுபிடிப்பீங்க. சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி வந்து ஜீரோ வரும். ஏன் வைங்களா, ஆப்பிள்ங்கிறது இங்கே எங்கேயாவது இருக்கும், ஆரஞ்சுங்கிறது இங்கே எங்கேயாவது நடுவில் இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் காமன் வேல்யூஸ் வந்து எங்கேயுமே இருக்காது, இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலாரிட்டி வந்து ஜீரோ வரும். ஸோ இப்போ ரன்னிங்க்கும் ஜாகிங்க்கும் பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து இந்த ஒன் நாட் வெக்டார் வச்சு நீங்கள் அதை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு சிமிலாரிட்டி ஜீரோ ஆயிரும். ஸோ இப்போதைக்கு இது வந்து உங்களுக்கு டெம்பரரி சொல்யூஷன் தான், பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது, ஓகே? ஓகே, ஓகே, இதுதான் மெயினுங்க. ஸ்டாண்டர்ட் டென்ஸ் நெட்ஒர்க் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சீக்வன்சியல் அப்ளிகேஷன்ஸுக்கு யூஸ் பண்ண முடியாது. மெயினான டிராபேக் என்ன அப்படின்னா, இன்புட் லென்த்து அவுட்புட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தேவைப்படும், சரிங்களா? சீக்வன்சியல் டேட்டாவில் இன்புட் லென்த்து அவுட்புட் லென்த்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு. ஆனால் உங்களோட ஸ்டாண்டர்ட் நெட்ஒர்க்கில், டென்ஸ் நெட்ஒர்க்கில் இன்புட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு, அவுட்புட் வந்து ஸ்டாண்டர்டு, சரிங்களா? அதுதான் பெரிய பிரச்சனை, சரிங்களா? அப்புறம் உங்களோட ஸ்டாண்டர்ட் நெட்ஒர்க் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஒரு டெக்ஸ்டில் இருக்க டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸு, அந்த பொசிஷன்ஸை வந்து அதை கன்சிடர் பண்ணாது, எல்லாத்தையும் ஃப்ளாட்டன் பண்ணி அழகாக TF-IDF-ஆக கன்வெர்ட் பண்ணி ஒர்க் பண்ணும், சரிங்களா? இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த டெம்போரல் ப்ராப்பர்ட்டி வந்து போயிடுது, சரிங்களா? ஸோ ஒரு சீக்வன்ஷியல் டேட்டாவில் ஒர்க் பண்ணுறோன்னா ஒன்று சீக்வன்ஸ் மேட்டர்ஸு, இன்னொன்று வந்து லென்த்து, சரிங்களா? இது ரெண்டையும் ப்ரிசர்வ் பண்ணும், இது ரெண்டையும் வந்து டென்ஸ் நெட்ஒர்க்கால் பண்ண முடியாதுங்க, சரிங்களா? ஓகே, ஸோ அதுதான் பெரிய பிரச்சனை. இது எப்படி சரி பண்ணுறது, சரி பண்ணுறதுக்கு ஒரு நெட்ஒர்க் வேணும். அந்த நெட்ஒர்க் என்ன பண்ணணும்னா டேட்டா வந்து சீக்வன்ஸாக எடுத்துக்கணும், அதாவது டோக்கன் பை டோக்கனாக எடுத்துக்கணும், வேர்ட் பை வேர்டாக எடுத்துக்கணும், சரிங்களா? அப்புறம் லென்த் வந்து எவ்வளோ லென்த் வேணாலும் கொடுக்கலாம், சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு டைமில் ஒரு டோக்கனுங்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும், சரிங்களா? கொடுத்து என் நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் நம்ம அதை ரன் பண்ண போகிறோம். ஸோ சீக்வன்ஸையும் அது வந்து ப்ராசஸ் பண்ணும், ப்ளஸ் லென்த்தும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஓகேங்களா? ஓகே, ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் சால்வ் பண்ணுற நெட்ஒர்க் தான் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க், ஓகே? ஸோ இவ்வளோ நேரம் சொன்னது தான் இங்கே வந்து சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் படிச்சு பாருங்கள், நான் மறுபடியும் சொல்ல விரும்பலை. ஆர்என்என்ல வந்து ஒரு மெமரிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, சரிங்களா? மெமரிங்கிறது நேற்று என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கிறோம்ல, அதுதான் மெமரி. ஸோ ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வைங்களேன், இதில் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது இந்த 4வது வேர்டு ப்ராசஸ் பண்ணுறோம்ல, அப்போ வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன வேர்டு வந்துச்சுங்கிறத நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும், மெமரியில் வச்சுக்கணும், சரிங்களா? அது வந்து ரெகுலர் நெட்ஒர்க்கில் அது நடக்காது, அது வந்து ஆர்என்எல்ல நடக்கும், சரிங்களா? அது எப்படி நடக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
சரிங்களா? ஓகே, அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஆர்என்என் வந்து ஒரு ஃபீட் ஃபார்வர்டு நெட்வொர்க் கிடையாதுங்க. ஃபீட் ஃபார்வர்டு நெட்வொர்க்னா ஒன்றும் கிடையாது, ஒரு டென்ஸ் நெட்வொர்க்கில் இப்படி கொடுக்குறோம்ல எல்லா லேயரையும் கொடுக்குற ஆக்டிவேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷனில் தான் உங்களுக்கு ஃபீடு ஃபார்வர்ட் ஆகும். சரிங்களா? ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்கில் அது மாதிரி ஃபீட் ஃபார்வர்டு இருக்காது, ஃபீட் பேக்வர்டும் இருக்கும். சாரி, ஃபீட் பேக்வர்டு கிடையாது, அதே பிளேஸுக்கே ஒரு ஆக்டிவேஷன் வரும் ஒரு நோடுக்கு. சரிங்களா? அதுதான் பார்க்க போகிறோம், எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் நியூரல் நெட்வொர்க்கும் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்குக்கும் உள்ள சம்பந்தம். ரெகுலர் நெட்வொர்க் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஸ் நெட்வொர்க்கு, இன்புட் சைஸ் ஃபிக்ஸடு, அவுட்புட் சைஸ் ஃபிக்ஸடு. இப்போ கொடுக்குற இன்புட் வந்து இப்படி போகும், ஆக்டிவேஷன் வந்து இப்படி போகும். சரிங்களா? இப்போ ஆர்என்என்ல என்ன இது டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்த இன்புட் சைஸ் வந்து டைமென்ஷன் ஃபிக்ஸடு, பட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டோக்கனாக கொடுப்போம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வேர்டு கொடுப்போம், ஐ லைக் அப்படின்னா ஐ கொடுப்போம். ஐ கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும், ப்ராசஸ் ஆகிட்டு இந்த ஆக்டிவேஷன் நீங்கள் நம்ம கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்களா, இந்த வேல்யூலாம், இந்த வேல்யூலாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று நெக்ஸ்ட் லேயருக்கு போகும், அதே வேல்யூவே பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கு திருப்ப வரும். எப்போ வரும்னா, ஐங்கிற வேர்டுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிற இந்த ஆக்டிவேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆக்டிவேஷன் வந்து அடுத்த வேர்டு லைக்குங்கிற வேர்டை ப்ராசஸ் பண்ணும்போது அதே இடத்துக்கு வரும். சரிங்களா? அப்புறம் லைக்குங்கிற வேர்டை ப்ராசஸ் பண்ணும்போது அந்த ஆக்டிவேஷன் இருக்குல்ல, நீங்கள் என்ன ஆக்டிவேஷனோ ஏதோ ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரு, அந்த நம்பர் என்ன பண்ணுன்னா, ஐ லைக் திஸ்ன்னு நீங்கள் ஒரு வேர்டு கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், அந்த டோக்கன் கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? அப்போ வந்து லைக்குங்கிற வேர்டோட ஆக்டிவேஷன் இந்த இடத்துக்கு வரும். சரிங்களா? ஸோ இப்போ என்னன்னா, ஒவ்வொரு நோடுலையும் கண்டுபிடிக்கிற ஆக்டிவேஷன் வந்து நெக்ஸ்ட் லேயருக்கும் போகும், பிளஸ் அது அடுத்த டோக்கனுக்கும் வரும். சரிங்களா? அதுதான் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். சரிங்களா? இதுதான் ஃபீட் ஃபார்வர்ட் நெட்வொர்க்குக்கும் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்கும் உள்ள மெயினான டிஃப்ரென்ஸ். இது எப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தும்போது என்ன போட்டிருக்கோம்னா, என்என் வெர்சஸ் ஆர்என்என் போட்டிருக்கோம், நியூரல் நெட்வொர்க் வெர்சஸ் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். அப்போ நீங்கள் கேட்கக்கூடாது நியூரல் நெட்வொர்க் வேற ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் வேறையா அப்படின்ட்டு. ஆர்என்என்னும் நியூரல் நெட்வொர்க்குங்க தான். சரிங்களா? சிஎன்என்னும் நியூரல் நெட்வொர்க் தான். அப்புறம் இந்த டென்ஸ் நெட்வொர்க் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் நியூரல் நெட்வொர்க் தான். எல்லாமே ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் தான். சரிங்களா? பட் என்ன சொல்ல வரோம்னா, இது வந்து டென்ஸ் நெட்வொர்க். டென்ஸ்னா நம்பர் ஆஃப் நோட்ஸு அதோட மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட் ஜென்ரல் மாடல். சரிங்களா? ஓகேங்களா? இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, நிறைய இடத்துல குழப்புவாங்க, நம்மளை பயங்கரமாக குழப்பிடுவாங்க. ஏஎன்என்னு வாங்க சில இடத்துல, சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரெகுலர் நியூரல் நெட்வொர்க் வாங்க, அல்லது பேசிக் நியூரல் நெட்வொர்க் வாங்க. பேர் தான் வேற, மற்றபடி ஃபீல் எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? ஓகே, ஓகேங்க. இப்போ ஆர்என்என் போகிறதுக்கு முன்னாடி சில நொட்டேஷன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு இடத்துல என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து இன்புட்டுங்க, இன்புட் வந்து எக்ஸுங்க. இப்போ ஒரு சென்டென்ஸ் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம்னா, இந்த இன்புட் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன், அதாவது ஒரு வேர்டு. இப்போ நம்ம வந்து வெதர் டேட்டா பண்ணுறோம்னா, இன்றைக்கான விண்ட் ஸ்பீடு, அப்புறம் ஹியூமிடிட்டி, அப்புறம் டெம்பரேச்சரு, காற்று என்ன அடிக்குது எல்லாமே. சரிங்களா? அது வந்து இன்புட்டாக இருக்கும். ஸ்டாக் டேட்டா யூஸ் பண்ணுறோம்னா, நேற்று டேட்டாவோட ஓப்பன் க்ளோஸு, அப்புறம் அந்த கம்பெனியோட ரெப்புடேஷன், இந்த மாதிரி முக்கியமான சில இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இன்புட்டாக வரும். இப்போ நீங்கள் இதை ஒரு வீடியோ டேட்டா எடுத்துக்கிறீங்கன்னா, இந்த இன்புட் எக்ஸ் வந்து ஒரு இமேஜாக இருக்கும். சரிங்களா? ஆடியோ டேட்டானா, இந்த இன்புட் எக்ஸ் வந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி ஃபீச்சராக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ என்ன பண்ணுறோம்னா, இன்புட்டை கொடுக்குறோம், அவுட்புட் வருது உங்களுக்கு, வந்து அவுட்புட் வந்து ஓ. சரிங்களா? இந்த அவுட்புட் ஓங்கிறது என்னது, இப்போ சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறோம்னா, அந்த வேர்டு சென்டென்ஸ் முடியும் போது இந்த அவுட்புட் ஓ வந்து ஒரு லேபிளாக இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரலாக இருக்கும். அப்போ ஸ்டாக் ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம்னா, இந்த அவுட்புட் வந்து நெக்ஸ்ட் டேயோட ஸ்டாக்காக இருக்கும். இன்றைக்கி டே நீங்கள் டேட்டா கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஸ்டாக்கோட அவுட்புட் வரும். வெதர் ப்ரெடிக்ஷன்னா உங்களோட அவுட்புட் என்ன வரும், நாளைக்கான டெம்பரேச்சர் வரும். சரிங்களா? அப்புறம் ஃபீச்சர் கண்டிஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும், அவுட்புட் வந்து என்ன வேர்டு பேசணும் அப்படிங்கிறது அவுட்புட் வந்து வேர்டாக வரும். மெஷின் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறோன்னா அவுட்புட் வந்து வேறு லாங்குவேஜில் வரும். சரிங்களா? இதுதான் இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கான ரிலேஷன்ஷிப்பு. இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நடுவில் இருக்கிறது என்னது, ஹிட்டன் நோடு. சரிங்களா? ஹிட்டன் லேயர். இந்த இடத்துல ஒரே ஒரு முட்டை மட்டும் இருக்குங்க, இந்த முட்டை வந்து ஒரு முட்டை கிடையாது, நிறைய லேயர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா, இன்புட் வந்து நிறைய நோடு இருக்கு, ஹிட்டன் நோடும் பார்த்தீங்கன்னா நிறைய நோடு இருக்கு, ஒரு நாலு நோடு இருக்குன்னு வைங்களேன். அவுட்புட் வந்து ஒரு சிங்கிள் நோடு இருக்கு. ஸோ இது வந்து ஜீரோ ஆர் ஒன்னு வச்சுப்போம், சென்டிமெண்ட் அனாலிசிஸ். இப்போ இன்புட் வந்து ஒரு டோக்கன். சரிங்களா? இது வந்து நாலு நோடு வந்து ஹிட்டன் நோடு, இது அவுட்புட்டு, இது வந்து இன்புட் எக்ஸ், இது வந்து ஹிட்டன் ஸ்டேட்டு, இது வந்து ஹிட்டன் ஸ்டேட்னு வாங்க. சரிங்களா? இந்த இடத்துல
ஹிட்டன் ஸ்டேட் இருக்கா? இப்போ இந்த ஹிட்டன் ஸ்டேட்டுக்கும் இதுக்கும் இடையில நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும்ல. ஸோ நீங்கள் வந்து இது கொடுக்கணும், வெயிட்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணணும். இங்கே என்ன நடக்கும், உங்களுக்கு வந்து டபுள்யூ டிரான்ஸ்போஸ் எக்ஸ், முன்னாடி பார்த்தோம்ல டபுள்யூ டிரான்ஸ்போஸ் எக்ஸ் பிளஸ் பி, அந்த ஆப்ரேஷன் வந்து இங்கே நடக்கும் சரிங்களா. அப்போ இங்கே இந்த டபுள்யூக்கு பதிலாக இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்னா யூ யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. யூங்கிறது என்னென்னா வெயிட்ஸு, அதாவது வெயிட் மேட்ரிக்ஸு, ஹிடன் ஸ்டேட்டை கம்ப்யூட் பண்ணுறதுக்கான வெயிட் மேட்ரிக்ஸ் ஃப்ரம் த இன்புட் சரிங்களா, அதுதான் இங்கே கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஓகே, அப்புறம் இந்த ஹிடன் நோட் இருக்குங்களா, இந்த ஹிடன் நோடையும் அவுட்புட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இன்னொரு ஒரு வெயிட் மேட்ரிக்ஸ் வேணும். ஸோ அந்த வெயிட் மேட்ரிக்ஸ் தான் வந்து வி மேட்ரிக்ஸ். விங்கிறது என்னது, வெயிட்ஸ் யூஸ் ஃபார் அவுட்புட் கம்பிடேஷன் சரிங்களா, அதை கண்டுபிடிச்சிடும். இப்போ ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ல இன்னொரு ஒரு வெயிட் மேட்ரிக்ஸ் இருக்குங்க, அங்கே தான் பியூட்டியே. அந்த மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ்னா டபுள்யூங்கிற மேட்ரிக்ஸ் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த மேட்ரிக்ஸ் தான். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஹிடன் ஸ்டேட் எஸ் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, இந்த எஸ்ஸை மறுபடியும் அதே ஸ்டேட்டுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் டோக்கனுக்கு கொண்டு வரணும் சரிங்களா. அதுக்கு ஒரு ஃபேக்டரோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறோம், அந்த ஃபேக்டர் தான் டபுள்யூ சரிங்களா. இப்போ இங்கே ஐ அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுக்குறேன்னா, நீங்கள் இங்கே கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல சில ஆக்டிவேஷன்ஸு, அது வந்து நெக்ஸ்ட் வேர்டுக்கு வரணும். இப்போ ஐ லைக்குன்னு நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணும்போது இந்த ஐயோட ஹிடன் ஸ்டேட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இந்த இடத்துக்கு வரணும். அப்படி வந்ததுனா தான் இந்த லைக்குங்கிற வேர்டு ப்ராசஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி என்ன வேர்டு ப்ராசஸ் பண்ணுங்கிறது அந்த நோடில் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் சரிங்களா. இதுக்கு பேர் தான் ரெக்கரன்ஸ். ரெக்கரன்ஸ்னா ஒன்றும் கிடையாது, அக்கரன்ஸ், அகைன் அகைன் அக்கரிங், அதுதான் ரெக்கரிங். ஸோ இது வந்து வெறுமனே ஃபீடு ஃபார்வர்ட் நெட்ஒர்க் கிடையாது, ரெக்கரண்ட் நெட்ஒர்க், அதாவது ஒரே இடத்துக்கே அந்த இடம் வந்து மறுபடியும் வரும் சரிங்களா. இந்த வெயிட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, போன வேர்டுலேருந்து இந்த வேர்டுக்கு என்ன விஷயத்த நம்ம வந்து பாஸ் பண்ணணுங்கிறது தான் நீங்கள் இங்கே கண்டுபிடிக்க போறீங்க. எப்படின்னா ப்ரீவியஸ் ஹிட்டன் ஸ்டேட்லேருந்து கரண்ட் ஹிட்டன் ஸ்டேட்டுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ இதுதாங்க பியூட்டி. ஸோ இந்த ஒரு பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரெக்கரன்ஸ் பண்ணுற பார்ட் இருக்குல்ல, அதுதான் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்கோட ஒரு மெயினான ப்ளஸ் பாயிண்ட்டு சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து ஜென்ரலாக ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் பற்றி சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு நோடு மட்டும் தான் போடுவாங்க, இன்புட் நோடு போட்டுட்டு ஒரு ஹிட்டன் நோடு போட்டுட்டு அவுட்புட் நோடுங்கிற மாதிரி போடுவாங்க. இது ஜஸ்ட் ஒரு நோடு கிடையாதுங்க, இதில் வந்து நிறைய நோட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து ஒரு லேயர் ஆக்சுவலாக, இந்த இடத்துலையும் நிறைய நோடு இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது வந்து இது சிங்கிள் நோடு கிடையாது, ஒரு சிங்கிள் லேயர் சரிங்களா. ஓகேங்க, இதுதான் வந்து நோட்டேஷன்ஸு, ரொம்ப சிம்பிளு. ஒரு நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு அப்புறம் நல்லா புரியும். ஓகே, இப்போ வந்து நோட்டேஷன் பார்த்தோம்ல, இப்போ வந்து இது எப்படி நம்ம அன்ரோல் பண்ணுறோம், அன்ரோல்னா டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அன்ரோல் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு உங்களோட மாடல். அதை அன்ஃபோல்டு பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா, சப்போஸ் ஒரு டோக்கன் கொடுக்குறோம், ஐங்கிற வேர்டு கொடுக்குறோன்னா ஐங்கிறது டி மைனஸ் ஒன்று, டீங்கிறது டைம் ஒரு டோக்கன் சரிங்களா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இன்புட்டை வந்து நீங்கள் உள்ளே கொடுக்கும்போது டபுள்யூவோட மல்டிப்ளை பண்ணுறோம், எஸ் கண்டுபிடிக்கிறோம், எஸ் ஆஃப் டி மைனஸ் ஒன்று. எஸ் ஆஃப் டி மைனஸ் ஒன்று எப்படி கண்டுபிடிப்போம்னா, இன்புட் எக்ஸ் டி மைனஸ் ஒன்னையும் ப்ரீவியஸ் ஸ்டேட் இருக்கு பார்த்தீங்களா எஸ் டி மைனஸ் டூவையும் அதையும் பேஸ் பண்ணி நீங்கள் அதை கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த எஸ் ஆஃப் டி மைனஸ் ஒன்னை வந்து நீங்கள் வியோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அவுட்புட் தான் வந்து அவுட்புட் டி மைனஸ் ஒன் சரிங்களா. இப்போ வந்து இது வந்து ஸோ மேபி ஐங்கிற வேர்டு அடுத்த வேர்டை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம், ஐ லைக் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல லைக்னு கொடுக்குறோம்னு வைங்களேன், இப்போ என்ன ஆகுனா இந்த வேர்டு வந்து லைக், அதே வெயிட்ஸ் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம், வெயிட்ஸ் வந்து மாறாது. மல்டிப்ளை பண்ணும்போது நீங்கள் கண்டுபிடிக்க போகிற ஹிட்டன் ஸ்டேட் வந்து எஸ் ஆஃப் டி. இந்த எஸ் ஆஃப் டிங்கிறது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, இந்த எக்ஸ் ஆஃப் டி இருக்கு பார்த்தீங்களா அதை பேஸ் பண்ணி, ப்ளஸ் இந்த எஸ் ஆஃப் டி மைனஸ் ஒன் இருக்கு பார்த்தீங்களா, போன ஸ்டேட்டு என்ன ஸ்டேட் இருந்ததோ அதையும் வச்சு இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அப்புறம் இந்த எஸ் ஆஃப் டியையும் விஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரப்போகிறது வந்து ஓ ஆஃப் டி. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன வரும்னா திஸ்ஸுங்கிற மாதிரி வரும், ஐ லைக் திஸ். ஓகே, இப்போ இங்கே திஸ் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், என்ன பண்ணோம், இந்த எஸ் ஆஃப் டி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துக்கு வந்தபோது எஸ் ஆஃப் டி மைனஸ் ஒன்று, அது எப்படி கண்டுபிடிக்கிறோம், இன்புட் எக்ஸ் ஆஃப் டியையும் ப்ரீவியஸ் வேல்யூ எஸ் ஆஃப் டியையும் வச்சு கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு நீங்கள் வந்து வியோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர போகிற அவுட்புட் வந்து ஓ ஆஃப் டி ப்ளஸ் ஒன். ஸோ ஐ லைக் திஸ்ங்கிறது வந்து என்ன பண்ணணும்னா அடுத்த வேர்டு கண்டுபிடிக்கும், ஃபோன். சப்போஸ் இது வந்து நீங்கள் ஸ்டாக் டேட்டா கண்டுபிடிக்கிறீங்களா, இன்றைக்கி டேட்டா நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு டேட்டா அவுட்புட் வரும், அப்போ நாளைக்கு டேட்டா கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் டேட்டா வரும். ஸோ இப்போ இதுதான் ரெக்கரன்ஸுங்க. இதோட பியூட்டி என்னன்னா, இந்த எஸ் ஆஃப் டி இருக்கு பார்த்தீங்களா ஸ்டேட்டு, அது வந்து அந்த ஒரே ஒரு டோக்கனுக்கு மட்டும் இல்லாமல் அது அடுத்த டோக்கனுக்கும் அந்த மெசேஜ் வந்து பாஸ் ஆகும். இந்த மாதிரி பாஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாஸ் ஆகிறதுக்கு பேர் தான் மெமரி சரிங்களா. இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நடந்ததும் நமக்கு ஞாபகம் இருக்கு எப்படின்னா அந்த மெமரி சரிங்களா, அது வந்து அப்படியே கடத்திக்கிட்டே வரும்.
இது மாதிரி எதெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷனோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து அப்படியே பாஸ் ஆகிட்டே வரும். ஸோ இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற டெசிஷன், நேற்று எடுத்த ஒரு ஆக்ஷனால் நேற்று உங்களோட மைண்டோட ஸ்டேட்டால் உங்களுக்கு மாறும், சரிங்களா? ஸோ அதுதான் இதோட பியூட்டியே. ஸோ இப்போ வந்து இந்த சீக்வன்ஷியல் டேட்டாவில் நம்ம இந்த மாதிரி வந்து என்ன லென்த் வேணாலும் நம்ம கொடுக்கலாம், அது வந்து எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுதான் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். இப்போ வந்து சில நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி மேத்தமெட்டிக்கலாக இது வந்து என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஹிடன் ஸ்டேட்டில் எஸ்ல என்ன நடக்குதுங்க? ஸோ எஸ் ஆஃப் டிங்கிறது ஒரு டைம் டி, டோக்கன் டிக்கு எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா எஃப் ஆஃப் சம் வேல்யூ. எஃப்ங்கிறது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். யூங்கிறது ஆல்ரெடி பார்த்த மேட்ரிக்ஸ் இன்ட்டு எக்ஸ்டி, யூவையும் எக்ஸ்டியும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, ப்ளஸ் டபிள்யூயும் எஸ் டி மைனஸ் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அதாவது டபிள்யூவையும் எஸ் டி மைனஸ் ஒன்று ப்ரீவியஸ் ஸ்டேட் பார்த்தீங்களா அதையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு வைங்களேன், வர்ற வேல்யூ இருக்குல்ல அதுதான் இந்த வேல்யூ. அதுக்கு நீங்கள் ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் எஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது ஹிடன் ஸ்டேட், சரிங்களா? இந்த ஹிடன் ஸ்டேட்டை வச்சு நீங்கள் அவுட்புட் ஓ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா எஃப் ஆஃப் வி இன்ட்டு எஸ் டி, சரிங்களா? ஸோ இந்த எஸ்ஐயும் இந்த விஐயும் மல்டிப்ளை பண்ணி பயாஸோட ஆட் பண்ணி ஒரு ஆக்டிவேஷன் கொடுத்தீங்கன்னா வர்றது தான் வந்து உங்களுக்கு அவுட்புட், சரிங்களா? ஸோ ஒரு கரண்ட் ஸ்டேட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கரண்ட் இன்புட்டையும் ப்ரீவியஸ் ஸ்டேட்டையும் பொறுத்தது, சரிங்களா? இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கர்மா, நம்மளை ஃபாலோ பண்ணுற கர்மா மாதிரிங்க அது, மெமரிங்க அது, சரிங்களா? இன்னைக்கு உங்களோட ஸ்டேட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நேற்று நீங்கள் பண்ண ஆக்ஷன்ஸோட உங்களோட ஸ்டேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும், சரிங்களா? தமிழ் படத்தில் வர மாதிரி கிடையாது. திடீர்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து பேங்க் மேனேஜராகவோ பெரிய பணக்காரனாகவோ ஆயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையிலாம் நடக்காது, சரிங்களா? நேற்று வாத்தியார்னா இன்னைக்கும் வாத்தியார் தான், சரிங்களா? ஓகே, ஸோ அதுதான் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். சீக்வன்ஷியல் டேட்டாவில் உங்களுக்கு சீக்வன்ஸை ப்ராசஸ் பண்ணுறோம். ஓகே, ஓகேங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னது தாங்க, இந்த வட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வட்டம் வந்து ஒரு சிங்கிள் நோடு கிடையாது, இது எல்லாம் சிங்கிள் ஹிடன் லேயர், சரிங்களா? ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து இப்போ இங்கே என்ன பார்க்குறோம்னா ஒரு ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் பேர் வந்து கேரக்டர் ப்ரெடிக்ஷன். கேரக்டர் ப்ரெடிக்ஷன்னா ஒரு கேரக்டர், சிங்கிள் கேரக்டர் நீங்கள் அடிக்கிறீங்களா, அடுத்த கேரக்டர் என்ன வருதுங்கிறத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணும் அவுட்புட்டில், சரிங்களா? அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். என்னப்பா கேரக்டர்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி என்னப்பா பண்ண போறீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து கூகுள் கீபோர்டு அல்லது நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபோனில் கீபோர்டு இருக்குன்னு வைங்களேன், அந்த கீபோர்டில் நீங்கள் டைப் பண்ணும்போது அடுத்து என்ன டைப் பண்ண போகிறோங்கிறது அதுவே ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஸோ கிட்டத்தட்ட அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ என்ன பண்ணுறோம், நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு நாலு கேரக்டர் மட்டும் இருக்குங்க, ஹெச்இஎல்எல் அப்படின்னு இருக்கு, ஹலோங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த நாலு கேரக்டர் இருக்கு, ஹெச்இஎல்எல்ஓ. இப்போ இந்த இதில் வந்து யூனிக்கான கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்இஎல்ஓ, சரிங்களா? இதுதான் வந்து யூனிக்கான கேரக்டர். இப்போ வந்து இந்த நாலு கேரக்டர் மட்டும் வச்சு ஒரு மாடல் கிரியேட் பண்ணோம்னா இந்த இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஒன் ஹார்ட் வெக்டாரை பில்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டோக்கன் வந்து வந்து ஹெச், அதை வந்து நீங்கள் வந்து ஒன்று ஹார்ட்டு அதர்ஸ் கோல்டு, சரிங்களா? அதை நீங்கள் வச்சுட்டீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வேர்டு ப்ரெடிக்ஷன் பண்ணுறீங்கன்னா இந்த ஒன் நாட் வெக்டாரோட சைஸ் என்ன இருக்கும், 10,000 இருக்கும், சரிங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 10,000 டைமென்ஷனல் வெக்டார் யூஸ் பண்ணிங்கன்னா 10,000 இருக்கும், சரிங்களா? ஸோ இங்கே இருக்குது இந்த இன்புட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா யூ வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம், ஹிடன் யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, மூணு யூனிட் கொடுத்துருக்கோம். இது எத்தனை ஹிடன் யூனிட் கொடுக்கணும்னா இதுவும் நம்மளுக்கு நம்மளை பொறுத்து தான், உங்களுக்கு எத்தனை ஹிடன் யூனிட் வேணுமோ அத்தனை ஹிடன் யூனிட் கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி எத்தனை ஹிடன் லேயர் வேணுங்கிறதும் நம்மளோட பொறுத்து தான், சரிங்களா? இதுக்கு இடையில வந்து அவுட்புட்டுக்கு இடையில இன்னொரு ஹிடன் லேயர் ஆட் பண்ணுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்பர் ஆஃப் நோட்ஸையும் நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆக்டிவேஷன் கொடுக்குறேன்னா அதுவும் உங்களோட சாய்ஸ் தான், சரிங்களா? ஓகே, ஸோ இந்த ஹிடன் நோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஆக்டிவேஷன் வருது, சரிங்களா? மூணு ஹிடன் நோட்லேருந்து மூணு ஆக்டிவேஷன் வருது. இந்த மூணு ஆக்டிவேஷனையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா விங்கிற ஒரு மேட்ரிக்ஸை போட்டு நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணுறீங்க, அவுட்புட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வருது. அவுட்புட் ஒரு நாலு வேல்யூ வருது. ஏன் நாலு வேல்யூ வருதுன்னா கேரக்டர் ப்ரெடிக்ஷன், நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண போகிற கேரக்டர் வந்து இந்த டிக்ஷனரியில் ஹெச்இஎல்ஓவில் தான் இருக்கணும், சரிங்களா? ஸோ அதனால இந்த கேரக்டர் ப்ரெடிக்ஷனில் நாலு அவுட்புட் வருது. இப்போ வேர்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணுறீங்கன்னா இந்த அவுட்புட் எத்தனை டைமென்ஷன் இருக்குன்னா 10,000 இருக்கும், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து வெதர் ப்ரெடிக்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்புட் வந்து வெதர் டேட்டாவாக இருக்கும், அவுட்புட் வந்து சிங்கிள் நம்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த அவுட்புட் லேயரில் என்ன ஆக்டிவேஷன் கொடுக்கணுங்கிறது நம்மளை பொறுத்து தான். இப்போ இந்த கேரக்டர் ப்ரெடிக்ஷனுங்கிறதுனால இங்கே வந்து நம்ம வந்து சாஃப்ட்மேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? சாஃப்ட்மேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வெதர் ப்ரெடிக்ஷன்னா உங்களுக்கு வந்து ரியல் நம்பர் வேணும், சரிங்களா? ரியல் நம்பர் வேணும்னா நீங்கள் வந்து ரேலு அல்லது லீனியர் கொடுத்துக்கலாம்,
ரேல கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர் மட்டும் வரும், லீனியர் கொடுத்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர் வரும். ஸோ நீங்கள் ஸ்டாக் டேட்டானா பாசிட்டிவ்ல வரணும், அல்லது நெகட்டிவ்ல கூட சில நேரம் போகும் ஸ்டாக்கு. ஓகே ஓகே. இப்போ வெயிட் ப்ரெடிக்ஷன், வெயிட் ப்ரெடிக்ஷன்னா வெயிட் நெகட்டிவ்ல இருக்காது சரிங்களா. அப்போ அந்த டேட்டாவெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரேல கொடுத்துக்கலாம், அதெல்லாம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். இப்போ வந்து செனிமன் அனாலிசிஸ்ன்னு வைங்களேன், இது வந்து ஜீரோ ஆர் ஒன்று இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, சிக்மாய்டு கொடுப்பீங்க சரிங்களா. மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் சாஃப்ட்மேக்ஸ், இதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்ததாங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இது கண்டுபிடிச்சிட்டோம். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ மட்டும் அதிகமாக இருக்குது. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா செகண்ட் கேரக்டர், செகண்ட் கேரக்டர் என்னது இ. ஸோ அது வந்து கரெக்டாக ப்ரிடிக் பண்ணிடுச்சு. ஹெச் இன்புட் கொடுத்தோம்னா இ ப்ரிடிக் பண்ணிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டோக்கன் பார்த்தீங்கன்னா இ கொடுக்குறோம். இ கொடுத்தோம்னா இ வந்து செகண்ட் ஒன் ஹார்ட்டு. ஸோ ஆக்டிவேஷன் கண்டுபிடிக்கிறோம். இந்த ஆக்டிவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த கரண்ட் இன்புட்டையும் ப்ரீவியஸ் ஹிடன் ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்களா எஸ் டி மைனஸ் ஒன்று, அதையும் வச்சு அந்த எஃப் ஆஃப் அந்த ரெண்டு மல்டிபிளிகேஷனையும் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஒரு ஆக்டிவேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த ஆக்டிவேஷன் கிடைக்கும். அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து வியோட மல்டிப்ளை பண்ணி நீங்கள் அவுட்புட் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ இந்த தேர்டு இந்த இடம் வந்து உங்களுக்கு பெரிய நம்பராக இருக்குது, இந்த நம்பர் வரணும் சரிங்களா. ஸோ ஐ இதுதான் நீங்கள் ப்ரெடிக் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் வந்து எல் கொடுக்குறீங்கன்னா அடுத்து எல் ப்ரெடிக்ட் ஆகும், அடுத்து எல் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓ ப்ரெடிக்ட் ஆகும் சரிங்களா. ஓங்கிறது கடைசி வேல்யூ சரிங்களா. இந்த வி இந்த யூ சாரி யூ வி. ஸோ என்னன்னா இந்த ஒரே வெயிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, யூவி வந்து ஒரே வெயிட்ஸ் தாங்க. இது வந்து ஒரு சாம்பிளுக்கு வந்து மாறவே மாறாதுங்க சரிங்களா. இது வந்து ஒவ்வொரு டோக்கனுக்கும் வந்து மாறவே மாறாது. எல்லா டோக்கனுக்கும் இந்த வி வந்து யூவும் வியும் வந்து சேமாக தான் இருக்கும். உங்கள் நெட்ஒர்க்கில் மாற போகிறது என்னன்னா இந்த ஆக்டிவேஷன்ஸ் மட்டும் தான் மாறும். இந்த ஆக்டிவேஷன்ஸ் என்னது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இந்த ஆக்டிவேஷன் தான் உங்களோட மெமரி சரிங்களா. ஓகே சரிங்க, அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நியூமரிக்கலா. ஓகே, ஸோ ஆல்ரெடி பார்த்தது தாங்க, வேர்ட் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். வெக்காபுலரியில் வந்து ஹெச்இஎல்எல் ஓர்க்கு. ஸோ இது வந்து உங்களோட ஒன் நாட் வெக்டாரு ஹெச்இஇஎல்ஓ. ஸோ ஹெச் இன்புட்டாக கொடுக்குறீங்கன்னா இந்த இதை வந்து நீங்கள் இன்புட்டாக கொடுக்கணும், இனா இது சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா டபிள்யூ மேட்ரிக்ஸ் எடுத்துக்க போகிறோம். டபிள்யூ மேட்ரிக்ஸ் என்ன, டபிள்யூ மேட்ரிக்ஸ் இதுதான் மேட்ரிக்ஸ் சரிங்களா. இதோட சைஸ் என்னது 3/4, 4ங்கிறது உங்களோட இன்புட்டு, 3ங்கிறது நம்பர் ஆஃப் ஹிட்டன் நோட்ஸ் சரிங்களா. இப்போ வந்து இதை வந்து நம்ம ரேண்டம்லாம் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ரேண்டமாக இனிஷியலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பெரிய பெரிய வேல்யூ தான் இருக்குது சரிங்களா. பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஹிட்டன் ஸ்டேட் எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து ஒரு பார்ட்டு ஓகே. ஸோ என்ன பண்ணுறீங்க, யூ இன்ட்டு எக்ஸ்டி அதாவது யூ மேட்ரிக்ஸையும் இந்த எக்ஸ்டி டி அதாவது டோக்கன் டியையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வர்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 ஆக்டிவேஷன்ஸ் வரும் ஓகே. இந்த இது ஆக்டிவேஷன் கிடையாதுங்க, இது ஜஸ்ட் ஒரு பார்ட்டு தான். இப்போ இது கூட இன்னொன்று நீங்கள் ஆட் பண்ணணும், அதுதான் ஸ்டெப் டூ. ஸ்டெப் டூவில் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்டேட் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் இந்த டபிள்யூஏயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த மேட்ரிக்ஸ் வந்து இந்த ஆல்ரெடி பண்ண போகிற இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஜஸ்ட் ஒரு 1/1 மேட்ரிக்ஸ் சரிங்களா. அந்த வேல்யூ வந்து ஜஸ்ட் 4.0.47042 ஓகேங்களா. ஓகே, ஸோ அதுதான் உங்களோட மேட்ரிக்ஸு. ஸோ இப்போ ஹெச்ங்கிற ஒரு வேர்டு கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், அந்த வேர்டு வந்து ஃபஸ்ட்டு வேர்டு, ஹெச்ங்கிற வேர்டு ஃபஸ்ட் வேர்டு, அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கு வந்து எஸ் டி மைனஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுறீங்கன்னா 0000ன்னு கொடுக்குறீங்க. இதுதான் வந்து ப்ரீவியஸ் ஹிட் அண்ட் ஸ்டேட்டோட வேல்யூ. ஸோ இங்கிருந்து வரும் பார்த்தீங்களா பழசுலேருந்து, இது வந்து ஹெச்சு, ஹெச்சுக்கு முன்னாடி எதுவும் இல்லை. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா 000 அதை கொடுக்குறீங்க. ஸோ இப்போ இந்த வேல்யூவையும் டபிள்யூஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூவும் யூஏயும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஸ் கிடைக்கும் சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா வெயிட்ஸ் இருக்குது, பயாஸ் இருக்குது, இதோட வந்து ப்ரீவியஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்டை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ வெறும் பயாஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஆட் ஆகும், வெயிட்ஸ் வந்து ஆட் ஆகாது சரிங்களா. ஓகே, ஸோ இது வந்து உங்களோட ஹிட்டன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுல ரெண்டாவது பார்ட்டு. இப்போ என்ன பண்ணுறோம், ஏற்கனவே கண்டுபிடிச்ச இன்புட் டு ஹிட்டன் ஸ்டேட்டு, ஹிட்டன் டு ஹிட்டன் ஸ்டேட்டு சரிங்களா. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணது தான் வந்து இந்த வேல்யூ சரிங்களா. அப்புறம் இதையும் எஸ் டி மைனஸ் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணது தான் இந்த வேல்யூ. இந்த ரெண்டு வேல்யூ இதையும் இதையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வர்ற வேல்யூ வந்து இந்த வேல்யூ. இந்த வேல்யூக்கு வந்து நீங்கள் டேனேஜ் கொடுக்குறீங்க. டேனேஜ் என்ன பண்ணும், உங்களோட
ஆக்டிவேஷன் வந்து 1 டு -1 குள்ள இருக்க கன்வெர்ட் பண்ணுவோம் சரிங்களா. கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவேஷன் கொடுக்கும். இந்த ஆக்டிவேஷன் என்னன்னா ST, STனா டோக்கன் T. இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க கேரக்டர் வந்து ஹெச்சுக்கு, அதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. ஓகே, இப்போ இதே டைம்ல நீங்க அவுட்புட் கண்டுபிடிக்கணும்னா நீங்க வி கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்து ஒரு கேரக்டரையும் கொடுப்போம். அடுத்து நம்ம என்ன கொடுக்க போறோம்னா ஜஸ்ட் ஈங்கிற கேரக்டர் கொடுக்குறோம். ஓகே, ஹெச்சுக்கு நம்ம அவுட்புட் இன்னும் கண்டுபிடிக்கலங்க, ஜஸ்ட் ஈங்கிற கேரக்டரையும் கொடுக்குறோம். இப்போ ஈங்கிற கேரக்டர் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் ஆக்டிவேஷனுக்கும் சாரி ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கும் கரண்ட் ஸ்டேட்டுக்கும் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும். ஸோ இந்த இதையும் எஸ் டிஐயும் நீங்கள் வந்து இது பண்ண போறீங்க. ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது டபிள்யூ இன்ட்டு எஸ் ஆஃப் டி மைனஸ் ஒன். இது வந்து கண்டுபிடிச்சது வந்து ஹெச்சி கண்டுபிடிச்சோம். இது வந்து உங்களோட பயாஸ் ஆட் பண்ணீங்கன்னா வர்ற வேல்யூ வந்து இந்த வேல்யூ சரிங்களா. இது யூ, யூங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்த யூ மேட்ரிக்ஸு, அதோட எக்ஸ்டி சரிங்களா. எக்ஸ்டிங்கிறது இப்போ வந்து டி வந்து செகண்ட் டோக்கனு இ. ஓகே, இப்போ இதை கண்டுபிடிக்கும் போது நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுற இந்த எஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஹெச்சுக்கு கண்டுபிடிச்சது, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா வர்ற வேல்யூ வந்து இது. ஸோ இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணோம், ஆட் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். அப்புறம் இந்த ஆட் பண்ண வேல்யூக்கு நீங்கள் ஒரு டேன் ஹெச் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், வர்ற வேல்யூ தான் ஹிடன் வேல்யூ ஹெச்சு சரிங்களா. அதுதான் உங்களோட ஹிடன் ஆக்டிவேஷன். ஓகே, இப்போ வந்து ஹிடன் நோட்ல எப்படி உங்களுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறத பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ ஒரு கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அந்த கேரக்டரோட இன்புட்டையும் டபிள்யூயையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு சம்மேஷன், அதுக்கு ப்ரீவியஸ் கேரக்டரோட ஸ்டேட்டையும் அந்த டபிள்யூயையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு சம்மேஷன், இது ரெண்டையும் சேர்த்து ஒரு சம்மேஷன், அப்புறம் ஒரு ஆக்டிவேஷன், அதுதான் இந்த எஸ் சரிங்களா. ஓகே, இப்போ அவுட்புட் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த எஸ்ஐயும் விஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா அவுட்புட் கிடைக்கும். எப்படி பண்ணுறது? இப்போ ஈங்கிற வேர்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஈங்கிற வேர்டுக்கு நம்ம வந்து சாரி இது வந்து இப்போ நம்ம ஹிடன் ஸ்டேட்டோட ஆக்டிவேஷன் கண்டுபிடிக்கிறோம், போன ஸ்லைட்லேயே பார்த்தாச்சு. ஸோ இந்த ஆல்ரெடி கண்டுபிடிச்ச இந்த மேட்ரிக்ஸையும் இந்த மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணி டேனச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வர வேல்யூ வந்து இந்த மாதிரி வருது சரிங்களா. ஓகே, இப்போ அவுட்புட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அவுட்புட் வந்து ஈக்கு கண்டுபிடிக்கணும். அவுட்புட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வந்து எல்லுங்கிறது வரணும். இப்போ அவுட்புட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா இந்த கரண்ட்டு இ கொடுத்த நம்ம ஹிடன் ஸ்டேட்டையும் டபிள்யூ விஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அவுட்புட் வரும் சரிங்களா. ஸோ அவுட்புட்டுக்கு நீங்கள் ஒரு ஆக்டிவேஷனும் கொடுக்கணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இது ரெண்டையும். எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? விங்கிறது ஒரு மேட்ரிக்ஸு. ஓகே, விங்கிறது என்ன மேட்ரிக்ஸ்னா 3x4 மேட்ரிக்ஸ். ஏன் 3x4னா 3 ஹிடன் நோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 ப்ளஸ் அவுட்புட் நோடு பார்த்தீங்கன்னா 4 நோடு இருக்கும். ஏன் 4 நோடு அப்படின்னா இது வந்து 3 ஹிடன் நோடு. ஏன் 4 நோடு அப்படின்னா இது வந்து ஹெச்சுக்கு எல்லுக்கு எல்லுக்கு ஓக்கு. ஸோ இப்போ நீங்கள் இ கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், இன்புட் கொடுக்குறீங்கன்னா எல்லாம் மல்டிப்ளை ஆகி வர்ற ஆக்டிவேஷன் வந்து ரெண்டாவது நோடுக்கு அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால வந்து இது வந்து 4 வேல்யூ இருக்கும் சரிங்களா. ஸோ வி மேட்ரிக்ஸையும் கரண்ட் இன்புட்டோட ஹிடன் ஸ்டேட் எஸ்ஐ நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வர்ற வேல்யூ தான் வந்து ஒய்டி. இந்த ஒய்டி வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம். எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? ஒரு சாப் மேக்ஸில் கொடுக்குறோம். சாப் மேக்ஸில் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா இ பவர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் ஆல் த இ பவர் வேல்யூஸ் எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா வர்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சம்மேஷன் பண்ணீங்கன்னா சம்மேஷன் வந்து 1 வரும் சரிங்களா. இதுதான் உங்களோட அவுட்புட் ஆக்டிவேஷன். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன எடுக்கணும்னா மேக்ஸிமம் வேல்யூ மட்டும் எடுக்கணும். மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்ன வருதுன்னா இங்கே வந்து ஓங்கிறது வருது சரிங்களா. இது வந்து கரெக்டாக வரல. ஏன் வரலன்னா நம்ம நெட்ஒர்க் வந்து இன்னும் கரெக்டாக லேர்ன் பண்ணலன்னு அர்த்தம் சரிங்களா. சாரி, ஓ இல்லைங்க, சாரி அப்பாலஜிஸ், ஹெச் வருது, பெரிய நம்பர் வந்து இது, சாரிங்க, இது வந்து செகண்ட் பெரிய நம்பர், இதுதான் வருது, ஹெச் தான் வருது சரிங்களா. ஹெச் கொடுக்குறோம், இ கொடுக்குறோம். இ இன்புட் கொடுக்கும்போது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற வேர்டு வந்து எல்லு, பட் இது என்ன பண்ணுதுன்னா ஹெச்னு கொடுக்குது. இது ஏன் கரெக்டாக வரல அப்படின்னா நம்ம இன்னும் மாடல் வந்து கரெக்டாக டியூன் பண்ணுவோம். நீங்கள் நல்லா டியூன் பண்ணிங்கன்னா நீங்கள் இ கொடுக்கும்போது அவுட்புட் வந்து எல் வரும் சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு க்ளோஸாக இருக்கவங்க கூட நீங்கள் நிறைய சேட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் அடிக்கடி சேட் பண்ணுற அந்த சென்டென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அதாவது ஹாய் டீன்னு போட்டிங்கன்னு வைங்களேன், அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த செல்லக்குட்டி கண்ணுக்குட்டி இந்த மாதிரி வேர்டெல்லாம் உங்களுக்கு ப்ரெடிக்ட் ஆகும் சரிங்களா. நீங்கள் அதிகமாக இன்புட் இதே மாதிரி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்டு வந்து அதிகமாக ப்ரெடிக்ட் ஆகும். ஸோ ஆர்என்என்லையும் கிட்டத்தட்ட அதே தான் பண்ணுறோம், அதை ஆட்டோமேட்டிக்காக ப்ரெடிக்ட் பண்ணுறோம் சரிங்களா. ஓகே, ஸோ நியூமெரிக்கல் எக்ஸாம்பிள் இதுதாங்க.
ரொம்ப சிம்பிள்ங்க இது, ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஓகே, இப்போ வந்து ஃபார்வர்ட் ப்ரோபகேஷன் பண்ணிட்டோம். ஃபார்வர்ட் ப்ரோபகேஷன்னா ஜஸ்ட் நம்ம வந்து இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்துட்டோம். இப்போ பேக் ப்ரோபகேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். பேக் ப்ரோபகேஷனுங்கிறது என்னங்க, உங்கள் நெட்ஒர்க் வந்து ரேண்டமாக நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணீங்க, அதை வந்து நீங்கள் வந்து கிரேடியன்ட் டிசன் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி பேக் ப்ரோபகேஷன் பண்ணுறதுனா, இப்போ ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்கில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னா டைம் சீரிஸ் டேட்டாவை பண்ணுறதுனால நம்ம டைமையும் இதில் கன்சிடர் பண்ணணும். ஸோ ரெகுலர் ஃபீட் ஃபார்வர்ட் நெட்ஒர்க்கில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டென்ஸ் லேயரில் எல்லாமே நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னு வைங்களேன். இது வந்து இன்புட்டு, இது வந்து அவுட்புட்டு. ஸோ இந்த அவுட்புட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கிற அவுட்புட்டுக்கும் ஆக்சுவல் அவுட்புட்டுக்கும் ஒய்க்கும் ஒய் கேப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்து நீங்கள் எரர் கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பேக் ப்ரோபகேஷனில் நீங்கள் வந்து கிரேடியன்ட் கண்டுபிடிச்சி இந்த கிரேடியன்ட் வந்து பேக் ப்ராபகேட் பண்ணுவீங்க. லேயர் பை லேயராக பண்ணி 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 என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட் லேயர் வரைக்கும் எல்லா லேயருக்கும் நீங்கள் வந்து வெயிட்ஸ் அண்ட் பயசஸ்க்கு நீங்கள் வந்து கிரேடியன்ட் கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் மொத்தமாக நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க, சரிங்களா? ஸோ இந்த பேக் ப்ரோபகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்கும். அவுட்புட்லேருந்து இன்புட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த பேக் ப்ரோபகேஷன் போகும், சரிங்களா? பின்னாடி போகும், சரிங்களா? இப்போ இது வந்து ரெகுலர் டென்ஸ் நெட்ஒர்க், சரிங்களா? இப்போ ரெக்கரண்ட் நியூரல் நெட்ஒர்க்கில் என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களோட ஒவ்வொரு டைம்லையும் நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டோக்கனுக்கும் போகுது, சரிங்களா? இப்படி போகும்போது இப்போ நீங்கள் இங்கே கண்டுபிடிக்கிற ஆக்டிவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆக்டிவேஷனுக்கு நீங்கள் வந்து ஒரு DDA கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன். இது வந்து எப்படின்னா ஃபங்க்ஷனாக 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 ஃபங்க்ஷன். எப்படின்னா இந்த ஆக்டிவேஷன் வந்து ப்ரீவியஸ் ஆக்டிவேஷனை பேஸ் பண்ணியிருக்கு, இந்த ப்ரீவியஸ் ஆக்டிவேஷன் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த ஆக்டிவேஷன் பேஸ் பண்ணியிருக்கு, அதுக்கு முன்னாடி இருந்த ஆக்டிவேஷன் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த வெயிட்ஸு இந்த பயஸு இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இருக்கிற ஒய் கேப்புக்கும் ஆக்சுவல் ஒய்யுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கண்டுபிடிச்சி அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்கள் வந்து ஆக்டிவேஷன்ஸ் வந்து நீங்கள் டைம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே பூந்து போகணும், சரிங்களா? இந்த மாதிரி உள்ளே பூந்து கடைசி டோக்கன் வரைக்கும் பண்ணணும். லாஸ்ட் டோக்கன்லேருந்து 100th டோக்கன் இருக்குன்னு வைங்களா, 100th டோக்கன்லேருந்து ஃபர்ஸ்ட் டோக்கன் வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சி ஃபங்க்ஷனாக 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 ஃபங்க்ஷன்ஸாக இருக்கா, அதனால கண்டுபிடிச்சி நீங்கள் ஒரே ஒரு DYY DW அது மாதிரி கண்டுபிடிப்பீங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் என்னன்னா பேக் ப்ரோபகேஷன் த்ரூ டைம். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணுவாங்கங்கிறது, ஒரு இன்புட் இருக்குன்னு வைங்களேன். ஏற்கனவே இந்த ஸ்லைடு வந்து கிச்சடி மாதிரி தான் இருக்குது. இது ஆக்சுவலாக நம்ம தலைவர் இருக்கார்ல ஸ்டான்ஃபோர்ட் கோர்ஸு ஆண்ட்ரூ என்ஜி, அவரோட இதுலேருந்து அட்டையை போட்டது. இது நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் கிடையாது. நியூமரிக்கலாக சொன்னால் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், எனக்கும் நிறைய டைம் அது புரியாது. ஸோ அதனால் வந்து இதை ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து இன்புட் கொடுக்கும்போதும் நம்ம ஒரு அவுட்புட் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, Y(T)1 அதாவது ஃபஸ்ட்டு டோக்கனுக்கு அவுட்புட் கண்டுபிடிக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் டோக்கன் வந்து அவுட்புட் ஆக்சுவல் அவுட்புட்டுக்கும் ப்ரெடிக்டட் அவுட்புட்டுக்கும் உள்ள லாஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்னு வைங்களேன். இந்த Y log Y cap plus 1 minus Y into log 1 minus Y cap கிராஸ் என்ட்ரோபி இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்னா இப்போ ரிக்ரெஷன் ப்ராப்ளம்ஸ்னா மீன் ஸ்கொயர்ட் எரர் அல்லது ரூட் மீன் ஸ்கொயர்ட் எரர் அல்லது மீன் அப்சல்யூட் எரர் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த எல் வந்து லாஸ் ஃபங்க்ஷன், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டோக்கனுக்கு லாஸ் கண்டுபிடிக்கிறீங்க, செகண்ட் டோக்கனுக்கு லாஸ், தேர்ட் டோக்கனுக்கு லாஸ், இந்த மாதிரி எல்லா டோக்கனுக்கும் நீங்கள் லாஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அல்லது ஃபைனலாக இப்போ வந்து சில நேரம் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வேர்டுக்கும் நமக்கு சென்டிமெண்ட் வராது, கடைசி வேர்டுக்கு தான் வந்து சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரல்ங்கிற மாதிரி வரும். அப்போ வந்து உங்களோட லாஸ் வந்து நீங்கள் ஒரே ஒரு டைம் தான் கண்டுபிடிப்பீங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும்னா, அப்படியே ஹிடன் நோடுக்கு வரணும். ஹிடன் நோடில் ஆக்டிவேஷன் இருக்குது. இந்த ஆக்டிவேஷன் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் ஆக்டிவேஷன் பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த ஆக்டிவேஷனுக்கு போகணும், அப்படியே ஒன்று ஒன்றா ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி உங்களோட ஃபஸ்ட்டு டோக்கனோட ஆக்டிவேஷன் வரைக்கும் நீங்கள் வரணும். வந்துட்டு அங்கிருந்து நீங்கள் வந்து மறுபடியும் இந்த UVW இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அது எல்லாத்துக்கும் டெரவேட்டிவ் எடுக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா அக்ரிகேட் பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் என்னென்னா பேக் ப்ரோபகேஷன் த்ரூ டைம். அப்படின்னா டைமை பேஸ் பண்ணி நம்ம போகிறோம், அதாவது கடைசி டோக்கன்லேருந்து மொதல் டோக்கன் வரைக்கும் போகிறோம்னு அர்த்தம், சரிங்களா? இது புரியலன்னா ஃப்ரீயாக விடுங்க, ரொம்ப இது பண்ணிக்க வேணாம். ஓகே ஓகே ஓகேங்க. இப்போ இவ்வளோ பார்த்தோம்ல, இப்போ இந்த வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படின்னா, உங்களோட கெராஸ் நம்ம நோட்புக்கில் பார்ப்போம். கெராஸில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு keras.layers.rnn இதை கொடுத்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு, ரொம்ப சிம்பிள், சரிங்களா? ஆனால் உள்ளுக்குள்ளே இதெல்லாம் நடக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. இது தெரிஞ்சிச்சுன்னா தான் நமக்கு வந்து இந்த மாடல் வந்து எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணலாங்கிறது நமக்கு புரியும், சரிங்களா? ஓகேங்க, இப்போ தான் ஒன்று நோட் பண்ணேன், நல்ல வேளை வீடியோ ரெக்கார்ட் இருக்கு. நான் ஏதோ வீடியோ ரெக்கார்ட் ஆகலையோங்கிற மாதிரி தோணுச்சு, பயந்துட்டேன். ஓகேங்க, இப்போ ஆர்என்என் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் இருக்குது. வேரியன்ஸ்னால் நிறைய வெரைட்டி, சரிங்களா? ஆர்என்என்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது.
என்னென்ன வெரைட்டிங்கிறத பார்க்கலாம். ஒரு சிம்பிள் ஆர்என்என், வெண்ணிலா ஆர்என்என். வெண்ணிலான்னா ஒன்றும் கிடையாது, ஃப்ளேவரே கிடையாது, ஜஸ்ட் வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி. சரிங்களா, நிறைய இடத்துல இதை கேட்பீங்க, வெண்ணிலா அல்லது நைவ். நைவ்னா சிம்பிள், அது மாதிரி வெண்ணிலா எதுவுமே ஃப்ளேவர் இல்லாமல் ஜஸ்ட் ஒயிட்டாக இருக்குது. சரிங்களா, ஸோ ஃபிக்ஸட் சைஸ் இன்புட் கொடுத்து ஃபிக்ஸட் சர்வீஸ் அவுட்புட் எடுக்கிறீங்க, அதாவது இமேஜ் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கேஸு. அது ஆக்சுவலாக ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் கிடையாது, இருந்தாலும் ஜஸ்ட் அதுவும் ஒரு ஆர்என்என் மாதிரி தான், ஒன் டு ஒன்று. சரிங்களா, ஒரு இன்புட் கொடுக்குறோம், ஒரு அவுட்புட் வருது, சீக்வன்ஸே இல்லை. சரிங்களா, ஓகே. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட் வந்து நிறைய வருது. சரிங்களா, ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இமேஜ் கேப்ஷனிங், அதாவது ஒரு இமேஜ் நீங்கள் இன்புட்டை கொடுப்பீங்க, அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதுக்கு கேப்ஷனாக வரும். ஸோ இப்போ ஒரு இமேஜ் இருக்குன்னு வைங்களேன், ரெண்டு பேர் விளாண்டுட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்ஷன் அப்படின்னா டூ பீப்புள் பிளேயிங் இன் த கிரவுண்ட், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேப்ஷன் வரும். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்வன்ஸாக இருக்குது, இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ தான். ஸோ ஒரு இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட் வந்து மல்டிப்பிளாக வருது. ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது ஒரு ஆர்என்என் இருக்கும், அதுக்கு வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சீடு டோக்கன் மட்டும் கொடுப்போம், ஐ கொடுத்தோம்னு வைங்களேன், அதுவே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வேர்டு வந்து அதுவே கொடுக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து ஒன் டு மெனி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் ஆர்என்என் ஒன்று இருக்குது, மியூசிக்கல் ஆர்என்என்னா நீங்கள் வந்து இன்புட் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டியூன் டங் அப்படின்னு ஒரு நோட் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், அடுத்து அதுவே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும், அந்த டங்கை பேஸ் பண்ணி அதை வந்து அடுத்து நிறைய ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ டேட்டா ஜென்ரேஷனுக்கு இமேஜ் கேப்ஷனிங் யூஸ் பண்ணுறது தான் ஒன் டு மெனி. சரிங்களா, ஓகே. அடுத்து பார்க்க போகிறது மெனி டு ஒன். ஓகே, மெனி டு ஒன் வந்து மெனி இன்புட்டு, மெனி சீக்வன்ஸு, அவுட்புட் வந்து ஒரே ஒரு சிங்கிள் அவுட்புட் தான், கிளாஸ் லேபிள். சரிங்களா, அல்லது ஏதோ ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் அனாலிசிஸ், ஐ லைக் திஸ் ஃபோன், ஐ லைக் திஸ் மூவி, இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேர்டு கொடுத்தீங்கன்னாலும் வரப்போகிற அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் வராது, கடைசியில் இருக்க ஒரே வேர்டுக்கு தான் வரும். சரிங்களா, இப்போ வந்து வெறுமனே அது வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொன்னீங்கன்னா ஜீரோ ஒன்று. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா சொல்லலாம், ஆங்கிரி, சர்ப்ரைஸ்ட், ஹாப்பி, எக்ஸைட்டட், ஃப்ரஸ்ட்ரேட்டட், இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா, அது ஒரு முக்கியமான இது. ஸோ இப்போ டிஎன்ஏ கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், டிஎன்ஏ சீக்வன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து கிளாஸிஃபை பண்ணி இது என்ன டிஎன்ஏ ஆர்என்ஏங்கிற மாதிரி கொடுக்கும். இப்போ வந்து வீடியோ கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ரேம், செகண்ட் ஃப்ரேம், தேர்ட் ஃப்ரேம், இது கொடுத்தீங்கன்னா இது வந்து என்ன ஆக்டிவிட்டி அல்லது என்ன வீடியோங்கிறத கொடுக்கும், இது வந்து நியூஸ் வீடியோவா, ஸ்போர்ட்ஸ் வீடியோவா, அல்லது மியூசிக்கல் வீடியோவா அப்படிங்கிறத கொடுக்கும். மியூசிக் கிளாஸிஃபிகேஷன் கொடுக்குறீங்கன்னா இந்த மியூசிக் நோட்ஸ் எல்லாத்தையும் அதை எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இது வந்து பாப் மியூசிக்கா, ஜாஸ் மியூசிக்கா, ராக் மியூசிக்கா, அல்லது கர்நாடிகா, ஹிந்துஸ்தானியா, அந்த மாதிரி கொடுக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து சீக்வன்ஷியல் டேட்டா கிளாஸிஃபிகேஷன், டெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன், என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, சீக்வன்ஷியல் இன்புட்டு, சிங்கிள் அவுட்புட்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஈஸியாக பண்ணலாங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்க்க போகிறது வந்து மெனி டு மெனி, ஓகே, வித் டிஃப்ரெண்ட் லென்த். ஸோ இன்புட் லென்த் வந்து டிஃப்ரெண்ட்டு, அவுட்புட் லென்த் வந்து டிஃப்ரெண்ட்டு, இது வந்து மெனி டு மெனி. இதுக்கு வந்து ஒரு காமனான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெஷின் டிரான்ஸ்லேஷன். சரிங்களா, ஸோ இங்கிலீஷில் நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா சாரி ஹவ் ஆர் யூ அப்படின்னு நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்தியில் வந்து அது வந்து ஆப் கேசே ஹே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து இன்புட் வந்து அவுட்புட் கொடுக்கும். அல்லது நீங்கள் தமிழில் கொடுக்குறீங்கன்னா அது வந்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணும். சரிங்களா, ஸோ இப்போ இங்கே கொடுக்குற இன்புட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வேர்டு இருக்கும், அவுட்புட்டில் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வேர்டு கூட இருக்கும். சரிங்களா, மாறி மாறி வரும். இப்போ இன்புட்டோட லென்த்தும் அவுட்புட்டோட லென்த்தும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு எதை யூஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த மெனி டு மெனி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்குக்கு ஒரு பேர் இருக்குங்க, இதுக்கு பேர் என்னென்னா என்கோடர் டிகோடர் நெட்வொர்க்னு பேர். ஓகே, என்கோடர் டிகோடர் நெட்வொர்க்னு பேர், இதை பற்றி ஃபியூச்சரில் நிறைய பார்ப்போம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெஷின் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாட் பாட்ஸு இன்புட் கொடுப்பீங்க, ஹே அலெக்சா ஹவ் ஆர் யூ அப்படின்னு இன்புட் கொடுத்தீங்கன்னா ஹை ஐ எம் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அவுட்புட் கொடுக்கும். சரிங்களா, ஸோ அது வந்து ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். அப்புறம் டெக்ஸ்ட் சம்மரைசேஷன், ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃப், ஒரு ரெண்டு பேராகிராஃப் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா சிங்கிள் லைனில் கொடுக்கும். அதே மாதிரி நியூஸ் டைட்டில் ஜென்ரேஷன், ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் இருக்குன்னு வைங்களேன், அந்த நியூஸ் ஆர்டிக்கலுக்கு சூட்டபிள் டைட்டில் கொடுக்கணும்னா அதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, பெரிய பெரிய கம்பெனிலாம் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால் நீங்களும் அதில் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்து பார்க்க போகிறது மெனி டு மெனி சேம் இன்புட் சைஸ். ஸோ இன்புட்டும் அவுட்புட்டும் வந்து சிங்காக இருக்குங்க, இது வந்து மெனி டு மெனி. சரிங்களா, ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வீடியோ கிளாஸிஃபிகேஷன், வேர் நீங்கள் வந்து ஒவ்வொரு லேபிள் இமேஜ் ஃப்ரேமையும் நீங்கள் வந்து லேபிள் பண்ணும், அதாவது ஒவ்வொரு ஃப்ரேம் இருக்குல்ல ஒரு இமேஜையும் நீங்கள் வந்து லேபிள் பண்ணும், நார்மல் லேபிள், அப்நார்மல் லேபிள், அந்த மாதிரி நீங்கள் லேபிள் பண்ணணுங்களா. ஸோ வந்து சிங்க் ஆகணும். சரிங்களா, இதுக்கு பேர் என்னன்னா சிங்க்ரனைஸ்டு சீக்வன்ஸ் இன்புட் அண்ட் அவுட்புட். இப்போ ஸ்பீச் ரெகனிஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், நம்ம ஒரு வேர்டு ஸ்பீச்சில் கொடுக்குறோம்னா அது கரெக்டாக என்ன வேர்டு, ஐ லவ் யூ அந்த மாதிரி வரும். சரிங்களா, சப்போஸ் நீங்கள் அதை சொன்னீங்கன்னா
ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நேம்டு என்டிட்டி ரெகனிஷன், ராமா கண்கர்டு ராவணா அப்படி கொடுத்தீங்கன்னா ராமா வந்து ஒன்று வரும், கண்கர்டுக்கு ஜீரோ, ராவணாக்கு ஒன்று வரும், சரிங்களா. ஸோ இது வந்து ரெண்டுமே சேம் இன்புட்டு, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு ஃப்ளேவர்ஸுங்க, வெரைட்டி. இதுதான் சாதா தோசா, வெங்காய தோசா, மசால் தோசா, ரவா தோசா, பொடி தோசா, அந்த மாதிரி ஆரம்பிலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், ஓகேங்களா. ஓகே, ஸோ சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் மட்டும் பார்ப்போம் இன்றைக்கி. ஸோ வேறு எங்கெங்கெல்லாம் ஆர்என்என் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரோபாட்டிக் கண்ட்ரோலுங்கிறது உங்களோட ரோபாட் மெஷின் இருக்குன்னா அதை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கு வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் யூஸ் பண்ணுவாங்க, பட் ஆர்என்என் யூஸ் பண்ணுவாங்க. டைம் சீரீஸ் ப்ரெடிக்ஷன், அதாவது ஹார்ட் பீட் ப்ரெடிக்ஷன், ஹெல்த் ப்ரெடிக்ஷன், டைம் சீரீஸ் ப்ரெடிக்ஷன், வெதர் ப்ரெடிக்ஷன், எது வேணாலும் சரிங்களா. ஸ்பீச் ரெகனிஷன், ரிதம் லேர்னிங், மியூசிக்கலில் மியூசிக் கம்போஷன், கிராமர் லேர்னிங், ஒரு கிராமர் வந்து எப்படி இது பண்ணுறது. இப்போ கிராமர்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர், அதில் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னா டேட்டா ரிலேட்டடாக தான், நம்ம வந்து எப்படிலாம் நம்ம டைப் பண்ணுறோம், எதெல்லாம் குட் சென்டென்ஸ் எதெல்லாம் பேட் சென்டென்ஸுங்கிறது கிராமர்லி அதுவாக ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ணிடுவோம், சரிங்களா. ஓகே, அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் ரெகனிஷன். இப்போ நம்ம இப்போ எழுதுறோம்னு வைங்களேன், ஹலோ அப்படின்னு எழுதுறோம்னா இது வந்து HELLO ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகனிஷன் அல்லது ஹேண்ட் ரிட்டன் ரெகனிஷன், அதை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆர்என்என்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து HE போடுறோம்னு வைங்களேன், அடுத்து வந்து எல்லு போட்டோம்னா அடுத்து எல்லு தான் வருங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ரெகனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ வந்து சீக்வன்சியல் டேட்டா வரும்போது அதை இது பண்ணிக்கலாம். ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் ரெகனிஷன், சாரி ஹேண்ட் ரைட்டிங்கிறது யாரோட ஹேண்ட் ரைட்டிங்கிறத கண்டுபிடிக்கிறது, சரிங்களா. அப்போ வந்து சீக்வன்ஸ் வேணும். இப்போ நீங்கள் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் ஒரு சைன் போடுறீங்கன்னு வைங்களா, அது வந்து இப்போ எட்டு சில பேர் இப்படி எழுதுவாங்க, சில பேர் இப்படி எழுதுவாங்க, ரெண்டு டிஃப்ரெண்ட்டு இமேஜாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும், பட் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஹேண்ட் ரைட்டிங் ரெகனிஷன். அப்புறம் ஹியூமன் ஆக்ஷன் ரெகனிஷன், இப்போ ஒரு இமேஜில் வந்து வீடியோவில் வந்து ஒருத்தர் ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுறாரு, டான்ஸ் ஆடுறாரு அல்லது ஏதாவது ஃபைட் பண்ணுறாருனா அதை ஆக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து நீங்கள் மொத்தமாக வீடியோவாக எடுத்துகிட்டு அதை நீங்கள் பண்ணணும். அப்புறம் ப்ரோட்டீன் ஹியூமாலஜி டிடெக்ஷன், ஹியூமாலஜின்னா என்னன்னு தெரில, ஸோ ப்ரோட்டீன் சீக்வன்சஸில் நீங்கள் வந்து ஏதாவது டிடெக்ட் பண்ணணுன்னா அதை பண்ணிக்கலாம். அப்புறம் சப்செல்லுலர் ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய பயோமெடிக்கல் இமேஜஸ், பயோமெடிக்கல் டேட்டாலாம் ரொம்ப இது அப்ளிகேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குங்க, சரிங்களா. அப்புறம் மெடிக்கல் இது ஹெல்த் ப்ரெடிக்ஷன், அப்புறம் பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு, சரிங்களா. இன்னும் நிறைய இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்களான்னா, வேற வேறு யூ ஹாவ் அ சீக்வன்ஷியல் டேட்டா, இந்த மாதிரி சீக்வன்ஷியல் டேட்டா எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஆர்கிடெக்சர் தான் வந்து ஆர்என்என், சரிங்களா. ஓகே, ஸோ சென்டிமெண்ட் கிளாசிஃபிகேஷனில் இன்புட் வந்து சென்டென்ஸு, அவுட்புட் வந்து லேபிளு, சரிங்களா. இப்போ என்ன பண்ணிக்கலான்னா, இந்த இன்புட் வந்து ஒரு ஃபீச்சர் எடுப்போம், எம்படிங்கிறது லேட்டர் பார்க்கலாம். அதை எடுத்துகிட்டு எல்எஸ்டிஎம்ங்கிறதும் ஒரு ஆர்என்என் டைப் ஆஃப் ஆர்என்என், அதை பற்றியும் ஃபியூச்சரில் பார்க்கலாம். அவுட்புட் வந்து சிக்மாய்டு. ஸோ வந்து இது ஆல்ரெடி பார்த்தது தான், மெனி இன்புட்டு சிங்கிள் அவுட்புட்டு சீக்வன்ஸ். மெஷின் டிரான்ஸ்லேஷன், இன்புட்டு டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸு, அவுட்புட்டு டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸு, சரிங்களா. இதுக்கு பேர் என்கோடரு, இதுக்கு பேர் டிகோடரு. இந்த மொத்த இன்புட்டையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது என்கோட் பண்ணி ஒரு ஹிட்டன் மெசேஜாக பாஸ் பண்ணும், அதை வந்து இந்த டிகோடர் வந்து டிகோட் பண்ணும், அதாவது இன்டர்பிரட் பண்ணும். இன்டர்பிரட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வேர்டு கிடைக்கும், அந்த ஃபஸ்ட்டு வேர்டை தூக்கி இங்கே கொடுப்பீங்க, செகண்ட் வேர்டை தூக்கி இங்கே கொடுப்பீங்க, தேர்ட் வேர்டை கொடுத்து இங்கே கொடுப்பீங்க, ஃபோர்த் வேர்டை கொடுத்து இங்கே கொடுப்பீங்க, கடைசியில் அதுவே சொல்லிடும் டாட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடும், சரிங்களா. ஸோ இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அவுட்புட் எதுவுமே வராது, இங்கே வந்து என்கோடிங் தான் பண்ணுறீங்க, இங்கே தான் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் அவுட்புட் வரும். ஃபஸ்ட் வேர்டு எடுத்து நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அடுத்து என்ன வேர்டு பண்ணுங்கிறது அதுக்கு தெரியும், சரிங்களா. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஆர்கிடெக்சர். இது டிரான்ஸ்லேஷன் மட்டும் கிடையாது, இப்போ சிரியில் வந்து நம்ம சாட் பாட்டு சொல்கிறோம்னா இன்புட்டு ஹாய் சிரி ஹவ் ஆர் யூனா, ஐ எம் ஃபைன் ஹவ் ஆர் யூ, சரிங்களா, அவுட்புட் வரும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஆல்ரெடி சொன்னது தான், ஹவ் ஆர் யூ இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐ எம் ஃபைன் வரும். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்கிடெக்சர், ஆட்டோ என்கோடர், சாரி என்கோடர் டிகோடர் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் சீக்வன்ஸ் டு சீக்வன்ஸ். இதை பற்றிலாம் கொஞ்சம் ஃபியூச்சரில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம், ஓகேங்களா. இது வந்து ஸ்பீச் ரெகனிஷன், பேசுகிற ஒவ்வொரு ஸ்பீச் ஆடியோ சிக்னலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரீக்வன்சி தான் வந்துட்டுருக்கு. ஆடியோ வந்து டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும், அதை வந்து ஒரு 100 மில்லி செகண்டாக நீங்கள் வந்து டோக்கன் பண்ணி ஒவ்வொரு 100 மில்லி செகண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து என்ன கேரக்டருங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணும். 100 மில்லி செகண்ட்லாம் நமக்கு வேர்டு வராது, கேரக்டர் தான் வரும். தி இதெல்லாம் வந்து ஸ்பேஸ், இங்கெல்லாம் வந்து யாருமே பேசலை, அதனால் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது, குயிக் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு இது, சரிங்களா. ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆர்என்என் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் ஆர்என்என், இப்படி கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் டோக்கனுக்கு உங்களுக்கு டைரக்ஷன் இப்படி போகுது. ஆர்என்என்ல ஒரு இன்னொரு வெரைட்டி இருக்குது,
அதை கடைசியாக பார்ப்போம். அதுதான் பைடைரக்ஷனல் ஆர்என்என். ஓகே, பைடைரக்ஷனல் ஆர்என்என்ங்கிறது என்னென்னா ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆர்என்என் அல்லது ஒரு ஜென்ரல் ஆர்என்என். ஒவ்வொரு டைமும் நீங்கள் இன்புட் கண்டுபிடிக்கும் போதும் நீங்கள் ஒரு ஸ்டேட் கண்டுபிடிக்கிறீங்களா, இந்த ஸ்டேட் வந்து நெக்ஸ்ட்டு டோக்கனுக்கு இப்படி போகுது சரிங்களா. சில நேரம் பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் ஹிடன் ஸ்டேட் இருக்குல்ல, அது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற அதாவது ஃபியூச்சரில் வரப்போகிற ஸ்டேட்டை பேஸ் பண்ணி சில நேரம் கரண்ட் ஸ்டேட் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து உங்களோட கரண்ட் டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோக்கன் வந்து இதுக்கு முன்னாடி வரப்போகிற ஃபியூச்சரோட டோக்கனை பேஸ் பண்ணி தான் உங்களோட கரண்ட் டோக்கன் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து இங்கே பார்க்க போகிறோம் பைடைரக்ஷனல் ஆர்என்என். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. ஹீ சேட் டெடி பியர் சார் ஆன் சேல். இது வந்து ஒரு சென்டென்ஸ். ஹீ சேட் டெடி ரோசவெல் வாஸ் அ கிரேட் பிரசிடென்ட். ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது. இப்போ வெறும் இந்த டெடிங்கிறத மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னு வைங்களேன், இந்த டெடிங்கிற வேர்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நெக்ஸ்ட் வேர்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது சரிங்களா. இந்த நெக்ஸ்ட் வேர்டு டெடிங்கிறத வச்சுக்கிட்டு இது வந்து டெடி பியரா அல்லது டெடி ரோசவெல்ட்டாங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன் ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுன்னா இந்த டெடிக்கு அப்புறம் வர வேண்டிய இந்த வேர்டு வந்து ஃபியூச்சரில் இருக்க இந்த வேர்டு பார்த்தீங்களா, சேலு அல்லது பிரசிடென்ட், இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது சரிங்களா. இந்த ஃபியூச்சரில் இருக்க வேர்டு பேஸ் பண்ணி தான் இந்த கரண்ட் வேர்டு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண வேர்டு வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி அப்ளிகேஷனில் உங்களோட கரண்ட் வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோசவெல்ட்டு அல்லது டெடிங்கிறது பேருங்கிறது, அது வந்து வெறும் ஹிஸ்ட்ரி மட்டும் கிடையாது ஃப்யூச்சர்லேருந்து உங்களுக்கு வேணும் சரிங்களா. இப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஹிடன் ஸ்டேட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணுங்க. ரெண்டு ஹிடன் ஸ்டேட் என்னென்னா, ஒன்று வந்து இன்புட் எக்ஸையும் பேஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கிற ஆக்டிவேஷன் வந்து என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு போகும் ஓகேங்களா. அப்புறம் இந்த இன்புட் எக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு ஒரு ஆக்டிவேஷன் கண்டுபிடிப்பீங்க. அது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா கடைசி டோக்கன்லேருந்து வருவீங்க, கடைசி டோக்கனோட இதை வச்சு நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி டோக்கனு அதுக்கு முன்னாடி டோக்கனு ஓகே, அந்த மாதிரி ரெண்டையும் இண்டிபெண்ட்டாக கண்டுபிடிப்பீங்க சரிங்களா. இது வந்து ஃபார்வேர்டு, இது வந்து பேக்வேர்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டு முன்னாடி இன்னொரு ஸ்டேட்டு வந்து பின்னாடி இப்படி கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சில ஆக்டிவேஷன்ஸ் ஏ டேஷு சரிங்களா. இந்த ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூணு நோடு இருக்கும், இங்கே ஒரு மூணு நோடு இருக்கும். இந்த மூணு நோடோட அவுட்புட்டையும் எடுத்து ஒன்றா கன்கார்டினேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும் சரிங்களா. அது ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா பைடைரக்ஷனல் ஆர்என்என். ஸோ இப்போ பைடைரக்ஷனல் ஆர்என்என் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த எஸ் ஜீரோ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஃபுல்லாக அப்படி போகணும், போயிட்டு இங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டைம் ஃபுல்லாக போகணும். இந்த ஒரு சென்டென்ஸை நீங்கள் ரெண்டு டைம் போயிட்டு அதை எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும் சரிங்களா. சில ரீசெண்டான சில அப்ளிகேஷன்ஸில் வந்து இந்த மாதிரி பைடைரக்ஷனல் ஆர்என்என் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா, பைடைரக்ஷனல் ஆர்என்என். ஸோ இது எல்லாத்துக்குமே பொருந்தாதுங்க. எப்போல்லாம் உங்களோட கரண்ட் டோக்கனோட அவுட்புட் இருக்குல்ல, இது வந்து ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஃபியூச்சர் ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, ஆர்என்என்னோட முடிவுக்கு வந்துட்டோம். இன்னும் ஆர்என்என்னோட அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ நானும் வீடியோ நிறைய போடணும்னு தான் ஆசைப்பட்றேன், பட்டு நமக்கு சில வேலைகள்னால இதெல்லாம் கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு. கோச்சிக்காதீங்க, இன்னும் வீடியோ நிறையா பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மிக நன்றி. ஓகே, காத்திருப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்த கேமரா வேறு எப்போ ஒர்க் ஆகுன்னு தெரியல, பார்ப்போம். நமக்கு நல்ல வேலை டச் பாயிண்ட் வந்துருச்சு, ஸோ இதுலேயே கண்டினியூ பண்ணுவோம் சரிங்களா. நன்றி, குட் நைட், டாட்டா.